श्रीमान वेंकटनाथार्य कवितात्तिककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं दिव्ये दयाजलनिधो दिविषण्णियन्तुः तीर्थं निदर्शितवतस्त्रिजगन्निषेव्यं प्राचःकवीन् निगमसंवितसूनृतोक्तीन् प्राचेतसप्रभृतिकान् प्रणमाम्यभीक्ष्णम् आञ्जनेयमतिपाटदारुणं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कर्पारिरामविरालयल्लाल्मट्टुं कृप्परो कृप्पामुदरा पुल्लेरुम्बादि ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ஸ்ரீ ராமாவதாரம் மனுஷ்யாவதாரம் அதில் தெய்வத்துவ பிரதர்சனம் ரொம்ப குறவு கிருஷ்ணாவதாரம் போல இல்லை கிருஷ்ணாவதாரம் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து பகவான் தான் பரமபுருஷன் அப்படிங்கிறது நன்னா தெரியும் ராமாவதாரத்தில் தெரியாது நிறைய பேர் மனுஷியன் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கா லௌகீகர்கள் எல்லாம் இது ஒரு அவதாரம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார் கிருஷ்ணாவதாரம் மாதிரி மலையை பிடிச்சிட்டு ஏழு நாள் நின்றார் அப்படின்னும் இல்லை பாம்பு பிடிச்சி ஆட்டினார் அப்படின்னும் இந்த மாதிரி லீலைகள்லாம் இங்கே இல்லை தர்ம ஆச்சரணம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கு அதனால் பெருமானும் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படிங்கிறார் நான் மனுஷன்தானே அப்படின்னு சொல்லிக்கிறார் அதனால் ஸ்ரீராமன் பரதெய்வங்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறது மாயாவசேட மகராதி சரீரினத்வாம் தானேவ பசதி கரீஷ எதேஷ லோகா அப்படிங்கிறார் சுவாமி இந்த லோகத்தை பற்றி கேட்பானே இது நீ மீனாக பிறந்தால் உன்னை மீனுன்னே சொல்லும் நீ ஆமையாக பிறந்தானா ஆமைன்னு சொல்லுவே தவிர பகவான் சொல்லாது அந்த மாதிரி மனுஷனை அவதாரம் பண்ணால் மனுஷன்னு தான் லோகத்தில் இருப்பான் நினச்சிட்டு இருப்பார் அப்படின்னு தேசிகனும் கஷ்டப்பட்டுதுற ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ராமாவதாரத்திலேயே அதிமானுஷமாக மனுஷனை தாண்டி மனுஷ்யபாவத்தை தாண்டி பெருமாள் சில சமயத்தில் தன் பாவத்தை காமிக்க வேண்டியதாக அதை பார்த்து அது அது எழுதி காமிக்கிறார் இந்த இடத்த பாருங்கோ தெரியும் இந்த இடத்த பாருங்கோ தெரியும் அப்படிங்கிறார் ஒரு உதாரணம்னா ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா அப்போ கூறத்தருவான்னு கேட்குறார் அது எப்படி ஜடாயுக்கு உமான மோட்சம் கொடுக்கும் இதை மனுஷன் தானே மனுஷன் இப்படி மோட்சம் கொடுப்பாரன்னா தனமரு வைதே விபிரியலுற்றும் தளரு வெய்தி சடாயுவை வைகுந்தேற்றி அப்படின்ற ஆழ்வார் சீதாதேவியை பிரிந்த தளர் வெய்தி ரொம்ப துக்கத்தில் இருந்தார் அப்போ இதெல்லாம் மனுஷ்யபாவத்தில் இருக்குது சீதாதேவியை பிரிந்தார்ன்னு துக்கத்தில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கார் அப்படின்னும் இவர் துக்கத்தில் இருக்கும்போதே மோட்சத்தை கொடுத்துட்டார் அப்போது அது பொய்யின்னு தெரியுது நீயே துக்கத்தில் இருந்துட்டு இருக்க சம்சார துக்கத்தில் நீ எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அது லீலை மோட்சத்தை கொடுக்கறது சத்தியம் அப்படின்னு தெரியுது அப்போ ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கும்போது ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுடுறது இவன் பரமபுருஷன்
அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற கூறத்தாழ்வான். இப்படி இப்படி என்னென்னமோ பண்ணாலும் சில இடத்துல ஸ்பஷ்டமாக தெரிஞ்சிடுது. ரெண்டு சிநேகிதர்கள் ரெண்டு பேர் இருந்தாலாம், அதில் ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த வயலில் ரெண்டு பேரும் வயலில் நெல் அறுத்து அதை வச்சிருக்கக்கூடியவர்கள். இவன் என்ன பண்ணான், அவன் அறுத்து வந்த நெல் அவனுக்கு தெரியாமல் இவன் திருடி எடுத்துடுறான். அவனுக்கு தெரியாது, அவன் ஆற்றுல பின்னாடி தோட்டத்தில் கொல்லையில் போட்டிருக்கும் போது இவன் போய் திருடி அதை எடுத்துன்னு வந்துடுறான். ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நெல் எண்ணிக்கை, நெல் இது இருக்கோ இல்லையோ கட்டுன்னு சொல்லுவான், நெல் கட்டு எண்ணிக்கை குறையிறது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கட்டு எண்ணிக்கையெல்லாம் குறையிறது பண்ணால் அவன் காத்தாரம் வந்தான், ஏன் நண்பா இந்த மாதிரி கட்டு எண்ணிக்கையெல்லாம் குறையிறது, இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னா, அப்படியா அவசியம் கண்டுபிடிச்சே ஆகணும், வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து, நான் நினைக்கிறேன் நேற்று ராத்திரி 1 மணிக்கு ஏதோ திருடன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான். அவன் இந்த வழியாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தான். ஏன்னா இவனுக்கு தெரியுமில்லையோ இவன் தானே எல்லாம், அந்த திருடன் இந்த வழியாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி வந்திருந்தான்னா இங்கே இருக்கிற மேலே இருக்கிற ரெண்டு கட்டு அந்த கட்டெல்லாம் எடுத்திருப்பான் அப்படின்னா, ஆமாம் அதை தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவனுக்கு ஆச்சரியம் எப்படி கரெக்டாக எல்லாம் சொல்கிறப்பா, அப்போ இவனை வச்சுன்னு பார்த்தா திருடன் யாரையும் கண்டுபிடிச்சி விடலாம் அப்படின்னு இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தான். இந்த வழியாக தான் வந்திருப்பான், இப்படி தான் வாசப்பக்கமாக போயிருப்பானா அப்படின்னா, வாச பக்கம்லாம் போயிருக்க முடியாது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் பழக்கடை பக்கமாக போயிருப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஹா ஆமாம் சரியாக தான் இருக்கும், அப்போ யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பழக்கடை பக்கமாக அவனை அழிச்சிட்டு போனான். அங்கே பார்த்தா ஒரு பக்கெட்டு மாதிரி ஒன்று, அந்த பக்கெட்டை போட்டு அதில் ஏறி மதியத்தை தாண்டி அந்த பக்கம் குதிச்சிருக்கான். அதை குதிச்சோ அந்த பக்கெட்டை கீழே மறுபடியும் இருக்கு, பக்கெட் அப்படியே இருக்கு. உடனே அவன் என்ன சொன்னான், அந்த வீட்டுக்காரன், இதோ இந்த பக்கெட்டு மேலே ஏறி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் அவசரப்பட்டு அடடா பக்கெட் எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு விட்டான். ஒழுங்காக சொல்லிகிட்டே வந்தவன் கடைசியில் பக்கெட் எடுக்க மறந்துட்டேனேன்னு சொன்ன மாதிரி, பெருமாள் ஒழுங்காக இந்த மனுஷ வேஷம் போட்டுன்னு வந்துட்டே இருந்தவர் இந்த ஜட்டாயோ பார்த்தோன்னே பட்டுன்னு, யா கதி சர்வ ஆகிதா நேஷ்டயா கதி ஆகிதா அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம், மனுஷ பாவத்தில் இருந்துட்டே வரவா ஜட்டாவை பார்த்தோன்னே திடீர்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தினாலே மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்போ நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரியான ஒரு இடம்தான் ஸ்ரீ பரசுராமருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அழகாக சொல்லும்போது, சதகோடி சதகுண கடின பரசுதர முனிவன கரதிருத துரவனமதம நிஜ தனுராகர்ஷண பிரகாசித பாரமேஷ்டியா கிருதுஹர சிகரி கந்துக விகிருத்யுன்முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசத புஜமுக நிருபதி குல ருதிர ஜர பரித கிருதுதர தடாக தர்ஷ்பித பிதிருக பிரபுபதி சுகதி விகதி கரணத பரிடி சுபரிக பிரகாசித பாரமேஷ்டியா அப்படிங்கிற ஸ்பஷ்டமாக தெரியுறனா, சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்டு இவர்களெல்லாம் அயோத்திக்கு திரும்பி வர சமயத்தில், தசரத சக்கரவர்த்தியும் சதுரங்க சைன்யத்தோடு கூட எல்லாரும் திரும்பி வர சமயத்தில் திடீர்னு எதிர்க்க காற்று அடிச்சுது, ஏதோ நிமித்தங்கள் எல்லாம் வந்தது. வசிஷ்டரை பார்த்து கேட்டார், இந்த சகுனங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டார். வசிஷ்டர் சொன்னார், பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னார். ஆனால் இன்னும் நல்லா பார்த்து சொன்னார், ஆபத்து வந்திருக்கு ஆனால் அது விட்டுடும் அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். எப்பவுமே இந்த அறகுறையாக சொன்ன ஆபத்து, ஆபத்து வந்திருக்கு அது விட்டுடும் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, பரசுராமன் முன்னாடி வந்து அந்த ஒரு வில்லை எடுத்து முன்னாடி வைக்கிறார் பெருமாள் முன்னாடி. ராமா அப்படின்னு கூட்டார். இத்தனை நாள் வரைக்கும் என்னதான் ராமன்னு சொல்லிட்டு இருந்தா, பக்கத்தில் நீ பிறந்தப்புறம் உன்ன ராமன்னு சொல்ல ஆரம்பித்தான், உனக்கு விவாகமானவனே ஸ்ரீராமன் உன்னை சொல்ல ஆரம்பித்தான், என்ன பரசுராமன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒரு ஆயுதத்தை வச்சு எனக்கு பெயர் பரசுராமன் அப்படின்னு ஒரு பெயர் ஆயுதத்தை வச்சு. 300 நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் அப்படிங்கிறார். மழுவாளியின் பெயர் அவனுக்கு, பரசுராமனுக்கு பெயர். என் பெயர் கெட்டு போயிடுது, உனக்கு மாத்திரம் ஸ்ரீராமன் நல்ல பெயராயிடுச்சு. அப்படி என்ன பிரபாவம் உனக்கு, என்ன வில்லு நீ முடிச்சுட்ட,
இதோ இந்த வில்லு, இதை எடுத்து நாதேற்ற முடியுமா என்று பார். இதை நீ நாதேற்றினேயானால் அதுக்கப்புறம் உன்னோட யுத்தம் பண்றேன். யுத்தம் பண்றதுக்கான யோகியதை இருக்கா முதல்ல பாக்குறேன். இதை எடுத்து நாதேற்ற முடிஞ்சேனா அதுக்கப்புறம் நான் யுத்தம் பண்றேன். ததோ துவந்த யுத்தம் பிரதாசியாமி, முதல்ல இதை நீ எடுத்து நாதேற்று பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு முன்னாடி ஒரு வில்லை நிற்க பெருமாள் அந்த வில்லை அனாயாசமா எடுக்கிறார். காரணம் என்ன கேட்டா, இது அவருடைய சொந்த வில்லு. ஜனக மகாராஜர் சபையில் இருந்தது ருத்ர தனுசு, இது விஷ்ணு தனுசு. சொந்த வில்லில் பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையோ, அதனால அதை காட்டிலும் அனாயாசமாக அவர் வாங்குறார். இந்த பாவம் பரசுராமருக்கு தெரியல. என் வில்வழி கண்டு கோவென்று எதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. என் வில் வழிகண்டு போ அப்படிங்கிறான். என்னுடைய வில்லுடைய சமர்த்த அது என்ன, அது எத்தனையோ நாள் பெட்டிக்குள்ள கிடக்கிறது ஓயாம பூஜை போட்டுருக்கான். இது அப்படி இல்லை, இது உபயோகத்தில் இருக்கக்கூடிய வில், இது நீ நானேற்றி பார் அப்படிங்கிற. முன்னொரு காலத்துல தேவர்கள் ரெண்டு பெரிய வில்ல தயார் பண்ணி ஒன்ன பரமசிவன் கிட்டையும் இன்னொன்னு நம்ம பெருமாள் கிட்டையும் கொடுத்தாலும் சின்ன வேடிக்கை பண்ணி பார்க்கலாம் தோணித்து இவன் ரெண்டு பேருக்கு சண்டையை ஊட்டி விட்டுட்டாலும் ரெண்டு பேர்கிட்டையும் வில்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் நிபுணர் அப்படிங்கிறது, வில்லு இருந்தால் மாத்திரம் போருவான்னா, யார் நிபுணர் அப்படிங்கிறது பார்த்தா தெரியணும் இல்லையோ. அப்போ கூர்வேர் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றவர்கள் திருப்பாவையில் அதுக்கு வியாக்கியானத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறான். நந்தகோபனுடைய வேர் வந்து கூர்மையாக இருக்கான். ஏன் கூர்மையா இருக்கு அப்படின்னா, என்னைக்காவது யாராவது அடிச்சாதானேங்கிறாவ. பசும்புல் சாவ மிதியாதவராய், பசும்புல் கூட அவர் மிதிக்க மாட்டாராம், அத்தனை கருணை அதிகம். அவர் ஒரு வேல் ஒன்று வச்சுட்டு இருக்கார், ரொம்ப கருணாமூர்த்தி. யுத்தன்னு வந்துட்டா சண்டை போடுவார். அப்ப உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் அப்படின்னு அங்க சொல்றான். ஆனால் யுத்தங்கிறது வராது அந்த இடத்துல, கம்சன் கீழே கப்பம் கட்டுறவர். அந்த மாதிரி வெறுமை வில்லு இருந்தால் போருவான்னா அதை என்ன எப்படி கையாளணும்னு தெரிய வேண்டாமா. அப்போ ரெண்டு பேருக்கும் மெதுவாக சண்டையை மூட்டி விட அப்போ பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை அவ கண்டுபிடிச்சு அதிகம் மேனிரே விஷ்ணு பரமசிவனாலே கையை அசைக்கக்கூட முடியல. அதை பார்த்து பகவான் தான் உயர்ந்தவன் தீர்மானம் பண்ணாள் அப்படின்னு இருக்கு சரித்திரம் பாலகட்டத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு வில்லு இது, அதனால தான் பரசுராமர் வந்து அதை வச்சுட்டு இதை நீ என்ன பண்ணுற பார்க்கலாம்னா பெருமாள் அனாயாசமாக அதை கையில் வாங்கிட்டு அதை நான் ஏற்றி அதில் சரத்தையும் கோர்த்து நானை பிடிச்சி இழுத்துட்டேன். அதை விட்டாச்சுன்னா நேரம் போய் அடிச்சிடும், அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. அப்போது அந்த பெருமாளை பார்த்த உடனே பரசுராமர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டார். பெருமாளுடைய கண்களில் கருணை நிறையா இருக்கான். தாமரை கண்ணனாக பெருமான் இருக்கிறத பார்த்த உடனேயே அக்ஷயம் மதுஹங்காரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம் ராமம் கமலபத்ராட்சம் மந்தம் மந்தம் வாசக. ஒரு வில்லை எடுத்து யுத்தம் பண்ண போறவருக்கு கண்ண ரௌத்ரம் தானே இருக்கணும், ஆனா இவருக்கு கருணை இருக்கு. ராமம் கமலபத்ராட்சம் அப்படின்னு தாமரை கண்ணனாக பெருமாள் இருக்கிறத பார்த்த உடனே என்ன இது, யுத்தம் பண்ணச்ச கூட தாமரை கண்ணா ஒருத்தன் இருக்கான்னா அவன் பகவான் நாராயணனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாவித்வாம் ஜனார்தனம் நீ ஜனார்தனன் தானே இப்போதான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பரசுராமர் கையை கும்பிட்டார், பிரதட்சிணம் பண்ணார். தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. ஆனால் பெருமாள் என்ன பண்ணார் கேட்டால், அவர் நான் கோத்தாச்சு அஸ்திர பிரயோகம் பண்ணணும், இந்த அஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு லட்சியம் சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் திவ்யமான அஸ்திரங்கள், திடீர்னு விட முடியாது, அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் உண்டு, அதுக்கான தேவதைகள் எல்லாம் உண்டு. அப்போ பரசுராமர்கிட்டயே, அப்பா நான் ஏதோ அஸ்திரத்தை கோத்துட்டேன், இப்போ அதுக்கு ஏதாவது லட்சியம் சொல்லி ஆகணும், நீ சொல்லு, நீ என்ன சொல்கிறையோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னார். செத்த நாள் முன்னாடி சண்டை போடுறேன் அப்படின்னு வரவர் அவர்கிட்ட பெருமாள் இப்போ கேட்டு நிற்கிறார். நீ ஏதாவது சொல்லி இதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்பான்னு கேட்டு நிற்கிறான்னா காரணம் என்ன, நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அஞ்சலி நடந்தது. அந்த அஞ்சலியுடைய பிரபாவம் அதான் பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் தம நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிறது. இது ஒரு பிரத்யஸ்திரம், பகவான் நம்ம எப்பாவது தண்டிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தான்னா நாம் பதிலுக்கு போடுற பிரத்யஸ்திரம் தான் அஞ்சலின்னு பெயரான்.
இந்த அஞ்சலிக்கு பகவான் தோத்து போயிடுவான். இந்த அஞ்சலி பண்ண உடனே பெருமாள் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறானா, என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, என்ன பண்ணணும் சொல்லுங்கோ. இப்போ பரசுராமர் கிட்ட இதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்டா, அப்ப பரசுராமர் என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் ஒழிச்சிடும், நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பாதகமா இருக்கு அதெல்லாம் ஒழிச்சிடும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணி புண்ணியத்தை எல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு. இப்பதான் கேட்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான், புண்ணியம் சரவ்யம் அபவது. என்ன இது ஆச்சரியம், அஸ்திர பிரயோகம் பண்ணி மிருகத்தை அடிச்சால் மனுஷால் அடிச்சால் இப்படிதான் பார்த்துருக்கோம், புண்ணியத்தை கூட அடிக்க முடியும் அஸ்திர பிரயோகம் பண்ணி, இப்படி கூட ஒரு கதை உண்டா அப்படின்னா, அதனால்தான் பிரகாசித பாரமேஷ்டியா பகவத் தத்துவம் புரியும். யாராவது ஒருத்தர் புண்ணியத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றவர், இல்ல பாபத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றவர் பரமேஸ்வரன் பரமபுருஷன் தவிர வேற யாராலும் சொல்ல முடியும். ஏதோ சண்டை போடுறேன் இந்திராஜ்வரில் சண்டை போடுறேன் வரம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்போ பரதத்துவம் அப்படிங்கிறது தெரியுறதுதான். பரசுராமன் அப்படிங்கிறவர் பெருமாளுடைய ஆவேசாவதாரம். அவர் ஆவேசாவதாரம்னா என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் இல்லை, பெருமாள் தன்னுடைய ஆவேசத்தை கொடுத்துருக்கார். அவர் ஒரு ஜீவாத்மா, நம்மள மாதிரி ஒரு புருஷர். அவர்கிட்ட பெருமாள் ஆவேசம் பண்ணார், பண்ணி க்ஷத்திரியர்களை எல்லாம் துஷ்ட க்ஷத்திரியர்கள் எல்லாரையும் ஒழிச்சார். 21 க்ஷத்திரியர்கள்லாம் ஒழிச்சார். ஒழிச்ச உடனே ஆவேச அவதாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சமயத்தில் ராமாவதாரத்தில் வரைச்ச ஆவேச அவதாரம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட, அவர் சாதாரணமானவர். ஆனால் அது ஒரு வில்லு ஒன்று கையில் இருக்கையோ, அதனால தான் தான் பெரியவர் நினைச்சுட்டு இருக்கார். இப்போ அந்த வில்லையும் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு அவர் கதை. அதனால ஸ்ரீராமன் சாட்சாத் அவதாரம், பரசுராமன் ஆவேச அவதாரம் அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அவதாரத்துக்குள்ளேயே சண்டையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆவேச அவதாரமானதுனால அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு. பரசுராமர் இன்னைக்கும் இருக்க, அஸ்வத்தாமா பலிஹி வியாசா ஹனுமான்ச்ச விபீஷணா கிருப பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவினா அப்படின்னு இவர்கள்லாம் இன்னைக்கும் இருக்காள். இன்னைக்கும் பரசுராமர் இருந்துன்னு இருக்க, அன்னைக்கு ஆவேச அவதாரமாக இருந்தார், இன்னைக்கு சாதாரண பரசுராமராக இருந்துருக்கார். அவர் ஆவேச அவதாரத்தில் இருக்கிறத வச்சு அவர் அவதாரத்தில் கணக்கு பண்ணி, குரோதாக்னிம் ஜமதக்னிபீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாது அப்படின்னு ஆரம்பித்து ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள், பரசுராமர் சந்நிதியே கூட கேரள தேசத்திலாம் உண்டு. அப்படியாக நாம் ஆராதனைகள்லாம் பண்ணுறது உண்டு, ஸ்தோத்திரங்கள் பண்ணுறது உண்டு. அப்படி பரசுராமர் அப்படி வரதை பார்த்த உடனே தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டாராம். அவர் நினைச்சாலே பயம், ராஜாக்கள் எல்லாருக்கும் பரசுராமரை பார்த்தாலே பயம். அதுக்கப்புறம் பரசுராமருடைய இந்த கர்வ பங்கங்கள்லாம் ஆனப்புறம் பரசுராமன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் திரும்பி போயிட்டார். அப்போ தசரத சக்கரவர்த்தி மெதுவாக எழுப்பினார், எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ, ராமன் போயிட்டார் அப்படின்னா உடனே மறுபடியும் மூர்ச்சியாகி விழுந்துட்டார். இந்த சொல்றதை அழகாக சொல்ல வேண்டாமா, இல்லை பரசுராமர் திரும்பி போயிட்டார், உங்கள் குமாரர் ஸ்ரீராமன் சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுப்பினார். மறுபடியும் திரும்பி யாத்திரை தொடர்ந்து இவர்களெல்லாம் அயோத்தியா நகரத்துக்கு வரும்போது, அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் சீதா பிராட்டியை ஆச்சரியமாக புஷ்பங்களாலேயும் ராஜங்களாலேயும் ஆச்சரியமாக வரவேற்றாலும். நம்ம ஊருக்கு ஒரு அழகான ராஜகுமாரி மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கா. இதை எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, இதே ஜனங்கள் பின்னாடி பாதுகையை வரவேற்கும் போது இதே மாதிரி வரவேற்கிறான்னு தேசியம் சொல்கிறார். அன்றைக்கி சீதா பிராட்டி வந்தபோது எந்த உற்சாகத்தில் இருந்தாலும் அதே உற்சாகத்தில் இருந்தார் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறார். பெருமாளும் பிராட்டியுமாக 12 அங்கே அயோத்தியில் இருந்தார், ஆனந்தமாக இருந்தார்கள். பிதாவுக்கு சுஸ்ரூஷ பண்ணின்றிருந்தாலாம், ஒவ்வொரு நாளும் இவர்களுக்குள்ளே ஸ்நேகம் அதிகமாகிட்டே இருந்துதான். வால்மீகி அழகா சொல்ற, குணா குரூப குணாச்சாபி பிரீத்தி பூயோபியவர்த்ததான். 12 ஆச்சு அப்படின்னா ஸ்நேகம் குறையணும் இல்லையோ, ஆனால் இது அதிகமாக இருந்தா நாளுக்கு நாள் அதிகமாக இருந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டு இருக்கான் பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட ஸ்நேகம். பிராட்டிக்கு எப்படி அப்படின்னு கேட்டானா, தஸ்யாஸ்திகுணம் பர்த்தா ஹிருதயே பரிவர்த்ததே. அவர் மனசுக்குள்ள என்னுடைய பர்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே எல்லா ஸ்திரீகளுமே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருப்பாள் இல்லையோ, அந்த மாதிரி பிராட்டி ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, அவர் மனசில் எப்படி நினைக்கிறாரோ அதை போல 2 இருக்காராம். இவர் எந்த மாதிரி கற்பனையும் ரொம்ப அதிகமாக தான் பண்ணுவாள்.
அந்த ரொம்ப அதிகமா பண்றத போல ரெண்டு மடங்கு இருக்காராம் பெருமாள் ஆக இப்படி ஆனந்தமாக எல்லாரும் இருந்துருக்கா ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்திக்கு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது காது ஓரமாக ஒரு நரை முடி ஒன்று தெரிஞ்சுது அதை பார்த்து திடுக்கிட்டு போயிட்டார் நமக்கும் நரைக்க ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் तं कर्णमूलमागत्य रामेश्रीर्यस्य दामिति कैकेयी शङ्कये वाह पलितच्छद्मनाजरा அந்த காளிதாசன் ரகுவம்சம் ஒன்னு பண்ணியிருக்கார் அழகா சொல்றார் அந்த நரை இருக்குல்லோ நரை வந்து தசரதர் கிட்ட சொல்றதாம் போறும் உனக்கு வயசா எடுத்து அடுத்து ராமன் கிட்ட நீ யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சொல்றதாம் அது சொல்லும்போது தம் கர்ணமூலமாகத்திய காதோரமாக வந்து சொல்கிறதாம் நான் அங்கே தான் நரைச்சிருக்கேன் நரைக்கும் போது முதல்ல காதோரமாக தான் நரைக்கும் காதோரமாக நரைக்கிறது நம்ம காதோட ஒரு ரகசியம் சொல்கிறது அது உங்களுக்கு வயசாகிடுது அப்படின்னு ரகசியம் சொல்கிறதாம் அப்போ அந்த மாதிரி இது காதோரமாக வந்து தசரதன் கிட்ட சொல்கிறதாம் ராமேஸ்ரீர்ணியசியதாம் ராமன் கிட்ட ராஜ்யஸ்ரீயை ஒப்படைச்சிரு ஏன் காதோரமாக ரகசியமாக சொல்லுவான் பிரகாசமாக சொல்லலாம் மொழியோ அப்படின்னா கைகேயி சங்கையே வாக கைகேயி கிட்ட காதில் விழுந்து போகிறதேங்கிறது கைகேயிக்கு தெரியாமல் தசரதருடைய காதோட ராமன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிடும் அப்படின்னு அந்த ஜரா சொல்கிறதான் இந்த நரை சொல்கிறதான் உடனே தசர சக்கரவர்த்தி புரிஞ்சின்றார் நமக்கும் வயசாக எடுத்து ராஜ்யத்தில் நிமித்தங்கள் கொஞ்சம் மோசமாக இருக்குது அந்த ராஜ்யத்தில் யார் இருக்காளோ அவளுக்கு ஆபத்து ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிடம் ஆகாசத்தில் சில நிமித்தங்கள்லாம் இருக்கு சரி அப்படியானால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஜனங்களை கூட்டி பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை கூட்டி ரிஷிகள் எல்லாரையும் அங்கே இருக்கிற மந்திரிகள் ரிஷிகள் எல்லாரையும் கூட்டி ஒரு பெரிய சபை ஒன்று தசரதர் உட்காந்து அழகாக சொல்கிற எனக்கும் தலை நரைச்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா என் தலை நரைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ நான் ரொம்ப நாளா இந்த வெண்கொற்ற கொடை கீழே ரொம்ப வருஷமா நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறபடினாலே அதனுடைய நிழல் என் தலையில வந்துட்டுன்னு யாரும் இந்த நேர் காரணத்தை சொல்ல மாட்டாங்க ஏன் தலை நரைச்சிருக்கு அப்படின்னா தேன் பட்டு விடுன்னு ஏதாவது சொல்லுவாங்க இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்ய தபத்ரேண சாயாயாம் ஜரிதம் மயா வெண்கொற்ற கொடைக்கீழே உட்காந்துருக்கணா அதனால தலையும் வெள்ளையா எடுத்து பாருங்கோ இருந்தா கூட நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்ரீராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் உங்க அபிப்பிராயம் என்னவோ அது நீங்களாம் சொல்லுங்கோ அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லி முடிக்கலையாம் அவர் முடிக்கிறதுக்குள்ளேயே சாமுகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராமிருதானனம் காத்துன்னு இருக்கோம்னுட்டான் இச்சாமகா ஆசைப்பட்டு இருக்கோம் நீர் இன்னைக்குதான் சொல்ற நாங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கோம் என்னைக்கு நீர் சொல்லுவீர்னு பார்த்துட்டு இருக்கோம் இச்சா மோகி மகாபாகும் மகாபாபா இருக்க ஆஜான பாபா இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் பட்டத்து யானை மேல சத்ருஞ்சயன்னு பேர் பட்டத்து யானைக்கு அந்த பட்டத்து யானை மேலே ஏறி உட்காந்து ஆச்சரியமாக என்னைக்கு பவனம் வரப்போகிறான் பவனி வரப்போகிறான் அவன் பின்னாடி கொடை பிடிச்சு இந்த வரணம் பட்டத்து கொடையை பிடிக்கணும் அப்படி பிடிக்கும்போது ராமம் சத்ராவிருதானனம் அப்படின்னு அந்த கொடையில் பாதி அவனுடைய முகத்தை மறைக்கணும் பாதி முகத்தை மறைக்கணும் யானையில் பட்டத்து யானையில் ராமன் வரும்போது பின்னாடி கொடை பிடிக்க அவனுடைய முகம் பாதி மறைய பாதி தெரியும்படி அந்த மாதிரி ராமனை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்னு காத்துன்னு இருக்கோம் ஆசைப்படுறோம் அப்படின்னா கஜேத மகதாய அந்தம் ராமம் சத்ராவிருதானனம் அழகா இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும்போதெல்லாம் பெரியவர்கள் நம்ம கருட சேவையில் தொட்டையாச்சார சேவையை சொல்கிற வழக்கம் ஏன்னா சத்ராவிருதானனம் அப்படின்னு பிரத்யூஷே வரதகா கர்த்தால் காலம் காத்தால பகவான் வந்து அவனுடைய கருட சேவை சேவிக்கணுங்கிறதுக்காக இதில் லட்சக்கணக்கான பேர் காத்துன்னு இருக்கும்போது பாதிதான் சேவையாகும் அந்த சேவைக்கு தான் இத்தனை ஆனந்தம் பூர்த்தியான சேவை இல்லை சத்ராவிருதானமா சேவை இல்லையோ அதில் ஒரு ஆனந்தம் ஜனங்கள் மொத்த பேரும் ஏக கண்டத்தினாலே இப்படி அருளிச்சு இப்படி சொன்ன உடனே
தசரதர் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் இதுவா ஒரு கேள்வி கேட்டார். அது சரி, என் மேல என்ன தோஷம்? யாராவது ஒருத்தராவது சக்கரவர்த்தி உங்களுக்கு என்ன வயசாயிட்டானா, நீரே இருக்கலாமே ஒருத்தர் சொல்ல முடியும். அப்படியே ஜால்ரா படத்துக்கு ஒருத்தர் கூட வரக்க மாட்டான் ஒரு ராஜாவுக்கு. இல்ல உங்களுடைய ராஜ்யத்துல என்ன குறை இருக்கு? ஒரு குறையும் இல்லையே. நீரே இருக்கலாமே ஒருத்தராவது சொல்ல முடியும். எங்கடா இவன் எப்ப போக போறான்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லி முடிச்சுட்டங்களே. இச்சா மகாங்கிற ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதோட எங்களால் வேற என்ன பண்ண முடியும்? நாங்க ராமனை இப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படலாம் அவ்வளவுதானே, மற்றதெல்லாம் உம்ம கையில தானே இருக்குங்கிற. ஆமாம் காத்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியும், ஆசைப்படுறோங்கிறான். அந்த ஆசைங்கிறது பெரிய விஷயம். பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டால் நடத்தி கொடுக்கிறது பெருமாள். நடக்கிறது நம்ம கையில கிடையாது, ஆனா ஆசைப்படுறது நம்ம கையில இருக்கும். பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்படலாம், பத்ரி யாத்திரைக்கு போகணும்னு ஆசைப்படலாம், அப்புறம் நடத்துறது பெருமாளுடைய ஒரு அனுகிரகம். அதனால இச்சாமகா அப்படின்னா தசரதன் கேள்வி கேட்ட என் மேல என்ன தோஷம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், சக்கரவர்த்தியே உம்ம மேல ஒரு தோஷமும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பெரிய தோஷம் என்ன அப்படின்னு இப்படி ஒரு பையன் இருக்கான் உமக்கு, அதுதான் தோஷம். பகவோன்ற கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே, உம்முடைய புத்திரனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த கல்யாண குணங்கள்ல இக்ஷ்வாகுப்யஹ சர்வேபியஹ அதிரித, இக்ஷ்வாகு வம்சத்துல எல்லா ராஜாக்களை காட்டிலும் ராமன் அப்படின்னா சிரேஷ்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்கு, அதனால நாங்க ஆசைப்படுறோம். அநேக கல்யாண குணங்களை எடுத்து சொல்றார் அந்த இடத்துல அயோத்தியா காண்டத்துல, ஜனங்கள் ஏகப்பட்ட குணங்கள் எடுத்து சொல்றார். பகவானுடைய குணங்கள் மொத்தம், பகவானுடைய குணங்களுக்கு முடிவு உண்டா? அனவதிக அசங்கேய அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண கண அப்படிங்கிற சுவாமி ராமானுஜன், கல்யாண குணம் இல்லை கல்யாண குண கணம். அந்த கல்யாண குண கூட்டம் ஒவ்வொரு கூட்டமா எடுத்து எடுத்து ஞானம் அப்படிங்கிற கல்யாண குணத்துல இருக்கிற அநேக குணங்கள், சக்தி அப்படிங்கிறது, தயா அப்படிங்கிறது, இப்படி ஒரு ஒரு குணத்திலையும் அநேக குணங்கள் சேர்ந்திருக்கு, அதை சார்ந்து அதெல்லாம் அசங்கேயமாக அந்த மாதிரி கூட்டம் நிறையா இருக்கான். அழகா சொல்றார் திருப்பாவையில், கற்றுக்கரவை இன்றைய பாசுரம் தானே, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னா, அந்த கோபர்கள் இருக்கையோ அவா அவளுக்கு இருக்க பசுமாடுகளை கறக்கிறாயோ, எத்தனை பசுமாடுகளை கறந்தா அப்படின்னா இத்தனைன்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியாதான். கற்றுக்கறவை கணங்கள்ங்கிறா, இத்தனை செட்டு ஆச்சுன்னு வேணா சொல்லாமே தவிர இத்தனை பசுமாடு ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த கறந்தா அந்த கறந்தா அந்த கறந்தா அந்த கறந்தா ஒவ்வொரு ஆத்திரம் இவாத்துல 10 செட்டு அவாத்துல 20 செட்டு அவாத்திரம் ஏன்னா 10 கொட்டகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வழியே கணக்கு பண்ண முடியாது. வானத்திலே நட்சத்திரத்தை கணக்கு பண்ண முடியாது, அதே போல கோகுலத்திலே பசுமாடுகளை கணக்கு பண்ண முடியாது, எப்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் கணக்கு பண்ண முடியாது. அப்படி அநேக கல்யாண குணங்கள் ஸ்ரீராமனுக்கு இருக்கு. சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டா, ராம சத்புருஷோ நோகே சத்ய தர்ம பராயணக, ராமன் தான் லோகத்திலே சத்புருஷன், நல்ல புருஷன்னா ஸ்ரீராமனை தான் சொல்லணும், சத்தியத்துல நிக்கிற பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவ, சத்தியம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அப்பிரியத்தை சொல்ல மாட்டான். சில பேர் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சத்தியம் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொட்ட போய் சண்டை போட்டு வந்துருவான், அது கிடையாது. சத்தியம் புரியாது பிரியம் புரியாது அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா சாஸ்திரம், ந புரியாது சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நான்கிருக்கம் புரியாது ஏஷ தர்மஹா சனாதனா அப்படின்னு தர்மத்தை பத்தி சொல்லும் போது இன்னொருத்தரோட பேசும்போது சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறது எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் பிரியத்தை சொல்லணுங்கிறது முக்கியம். சத்தியத்தை சொல்றேன் ஆரம்பிச்சு அப்பிரியத்தை சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்றது முக்கியமும் பிரியத்தை சொல்றது முக்கியம். பிரியத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு அசத்தியத்தையும் சொல்லக்கூடாது, அவருக்கு பிரியத்தை தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவரோட கூட இருந்து அவருக்கு எது சொன்னாலும் ஆமா 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 அப்படி கூட போட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்குல்லன்னா ஆமா வெயிலா இருக்கு, இன்னைக்கு ஒரே குளிரா இருக்குன்னா ஆமா குளிரா இருக்கு. ஏன்னா கூட காரியத்துக்கு போறவன் அவரோட அவர்கிட்ட காரியம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ராஜா சொன்னாரா, கத்திரிக்காய் செடியை பார்த்துட்டு இருக்கும் சின்ன குழந்தைகள் கதவு, கத்திரிக்காய் செடியை பார்த்துட்டு இருக்கும்போது கத்திரிக்காயை போல ஆச்சரியமான கத்திரிக்காய் தோட்டம், கத்திரிக்காயை போல ஆச்சரியமான கறிக்காய் கிடையாது அப்படின்னாரா. உடனே தெனாலிராமன் வாஸ்தவம் தான் ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டே இருந்தாரு, வெறுத்து போயிடுது, கத்திரிக்காயை போல மோசமான கறிக்காய் கிடையாது அப்படின்னாரான். ஆமாம் வாஸ்தவம் ரொம்ப சரியாக சொன்னார் மகாராஜான்ட்டார். அப்போ அப்போ பிடிச்சிருந்தார் அவர் கிருஷ்ணதேவராய. அன்னைக்கு நான் கேட்டபோது ஆமான்னு சொன்னேன், இன்றைக்கி நான் சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறேன் அப்படின்னார். தெனாலிராமன் பதில் சொன்னான்னா, நான் உத்தியோகம் பார்க்குறது உமக்கு தானே தவிர கத்திரிக்காய்க்கு இல்லைண்ணா, உமக்கு தானே வேலை பார்க்குறேன் அப்படின்னா. அந்த மாதிரி பிரியத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அசத்தியத்தை சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்றேங்கிறதுக்காக அப்பிரியத்தை சொல்லக்கூடாது. எங்க ராமன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிரியவாதி ச பூதானாம் சத்தியவாதி ச ராகவனாம், பிரியத்தை தான் சொல்லுவான் சத்தியத்தை தான் சொல்லுவான், இல்லாட்டா சொல்லவே மாட்டான். மிருதுபாஷி பூர்வபாஷி ஸ்மிதபாஷி சிரிச்சுட்டே பேசுவான். பூர்வபாஷி முன்னாடி வந்து விசாரிப்பான், புதுசா போனா யாரா வந்தா வச்சுக்கோங்க அவர் வந்து பேசுறாரா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். இவன் போய் முன்னாடி போய் பேசுவான். ஆய கர்மண்யுபாயஜ்ஞா சந்திருஷ்ட வியய கர்ம விதே, ஒருத்தர் சொன்னார் எக்கனாமிக்ஸ் படித்தவர் ஒருத்தர், ஸ்ரீராமனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு வரவு செலவுகளுக்கு ரொம்ப நல்லா பார்க்க தெரியும், பட்ஜெட் போடும்போது கடைசியில் துண்டு எதுவுமே விழாது, வேஸ்ட் எதுவும் விழாது, கம்பெனி எதுவும் விழாது, பட்ஜெட் ரொம்ப அழகாக போடக்கூடியவன் அரசாங்கத்திலே அப்படின்னு அதை கொண்டாடுறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார், அபியாதா ச பூதானா அபியா அபியாதா பிரகர்த்தா ச சேனாலய விசாரதா. இன்னொருத்தர் வீரரா இருக்கிறார், அவர் சொல்றார் ராமன் எப்ப யுத்தத்துக்கு போனாலும் நாவிஜித்திய நிவர்த்ததே அப்படிங்கிற மாதிரி நேர யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுதான் திரும்பி வருவானே தவிர இல்லாத திரும்பி வரமாட்டா அப்படின்னு அந்த பெருமையை ஒருத்தர் சொல்றார். ஜனங்கள் எல்லாம் நிறைய பெருமையை ஒருத்தர் எடுத்து சொல்றார். உத்தரோத்தர யுக்தீனாம் பக்தா வாசஸ்பதி யதா, ஒரு வித்வான் ஒருத்தர், ஆஹா சதஸ்ல எங்க ராமன் வந்து நின்றான்னா அடுத்தடுத்த கோட்டிகள் அடுத்தடுத்த யுக்திகளை சாட்சாத் பிருகஸ்பதி எப்படி சொல்றாரோ அதே மாதிரி அடுத்தடுத்த யுக்திகளை சொல்லி சதஸ் ஆச்சரியமாக நடத்துறார. ஸ்ரீராமன் பெருமை யாருக்கு வரும் அப்படின்னா, பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான். ஒருத்தர் சொல்ற, சரி இத்தனை யுக்திகள் எனக்கு தெரியும், சதஸ்ல நான் தான் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஹட்டாத்தாக எடுத்து சொல்றது கிடையாது, அங்க இருக்கிற பெரியவாள் எல்லாரையும் சேவிச்சுட்டு கை கூப்பிண்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோன்றது அது சரியாகிறது நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சதஸ்ல என்னமா விஜ்ஞாபனம் பண்றார் தெரியுமா, பகுசுத்தானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பெரியவாளுக்கு கௌரவம் கொடுக்கறதுல ஸ்ரீராமனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது அப்படின்னு அந்த குணத்தை எடுத்து சொல்றார். வியசனேஷு மனுஷ்யானாம் பிரிசம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. சாதாரண ஜனங்கள் ஒருத்தர் எழுந்து சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் துடிச்சு போகக்கூடியவன் தான், எங்களுக்கு ஆற்றுல ஏதாவது ஒரு கஷ்டம் வரட்டும் உடனே அப்படியே எங்கள் ஆற்றுக்கு நேரம் உள்ளுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் பண்ணித்தரேன், நீங்கள் கவலைப்படாதுங்கோ, நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி சக்கரவர்த்திகிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு இவாளுக்கு வந்த கஷ்டத்தை தனக்கு வந்த கஷ்டமாக நினைக்கிறவன். பிரிசம் பவதி துக்கிதா, ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான், முகத்தை சோகத்தோடு வச்சுட்டு பெரியவாச்சாம்பிள்ளை அழகாக ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்க என்ன சொன்னார்னா, இந்த கஷ்டப்பட்டவன் இருக்காங்க இவன் பெருமாள் வந்து அந்த கஷ்டத்தை போக்கின அளவிலே வெத்தலை பார்க்கு உண்டு சுகித்து போ, இவன் இவன் இந்த கஷ்டம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, வெத்தலை பார்க்கு போட்டு சௌக்கியமாக இருப்பான், ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவாரோ நாலு நாள் கழிச்சு ஐயோ உமக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வரான், எத்தனை நாள் ஆனாலும் உமக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எப்பவும் அதையே நினைச்சுன்னு இருக்கக்கூடிய. உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, ஆத்துல ஏதாவது நல்லது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறவன் இங்கே ராமன் தான், முன்னாடி வந்து முதல்ல வரிசையில் வந்து உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா ஆசீர்வாதம், இல்லை ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னா ஆசீர்வாதம், ஒரு சின்ன குழந்தை கூட்டாக கூட அன்னைக்கு ஒரு நாள் யானையில் இப்படி தான் தெருவோடு போயின்னு இருந்தார், அங்கே ஒரு சின்ன குழந்தை அவரை பார்த்து சக்கரவர்த்தி குமாரரே அப்படின்ட்டு, நீ பார்த்தான் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எங்காத்துக்கு வரங்களா அப்படின்னு கேட்டு
பெரியவா யாருக்குமே தெரியாது. இந்த குழந்தை கேட்டுக்கும் தெரியாது. ஆனால் மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கு சரியாக யானை ஏறி பெருமாள் வந்து அந்த குழந்தையோட ஆத்துக்கு வந்து இந்த குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்த நாளாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அவாத்தில் கொடுத்த சக்கரையை எடுத்து வாயில் போட்டுன்னு போனப்புறம் அந்த ஆற்றுல இருக்கிறவாள்லாம் ஆச்சரியமாக என்னது சக்கரவர்த்தி குமாரா வந்தார் அந்த மாதிரி சக்கரவர்த்தி திருக்குமாரா வந்தார் அப்படின்னு நான் குழந்தை ஏண்டா நீ சொன்னியா அப்படின்னா ஆமாம் நான் தான் நீ சொன்னேங்கிறது இந்த குழந்தை உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிருச்சதி புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் வாட்டுக்கு தெருவில் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையோ ராமன் இப்படி போனான்னா என்றைக்கும் குசலம் விசாரிக்காமல் போனதே கிடையாது சௌக்கியமாக சௌக்கியமாக நகரத்து ஜனங்கள் கம்பீரமாக தான் போகணும் ஒரு சக்கரவர்த்தி குமாரர் போனானா அப்படி மிடுக்கா இப்படி இப்படி பார்த்துன்னு போனோம் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் யாரையும் எதுவும் பார்க்க மாட்டேன் அவள்லாம் இப்படி நமஸ்காரம் தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுவான் அவர் எப்படி பார்த்துட்டு போவார் அப்படி தானே பார்த்துருக்கோம் இல்லை கையாட்டின்னு போவார் நின்று பேசுவாரண்ணா ஆனால் பௌரான் ஸ்வஜனவன் நித்தியம் குசலம் பரிபிரிச்சதி யாரை பார்த்தாலும் நின்று குசல பிரஷ்னம் பண்ணிட்டு தான் போவார் குசல பிரஷ்னம் பண்ணுறது எப்படி பண்ணணுங்கிறத ஸ்ரீராமன் கிட்ட கற்றுக்கணுமா புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச யார் யார்கிட்ட எப்படி குசல பிரஷ்னம் பண்ணணும்னா தம்பதிகளாக இருந்து குடும்பம் நடத்துகிறவாள்கிட்ட உங்காத்து குழந்தைகள்லாம் சௌக்கியமாக நல்லா படிக்கிறதா அப்படின்னு அவகிட்ட கேட்கணுமா மகான்களாக இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணவாழ்கிட்டா உங்காத்துல அக்னிஹோத்திரங்கள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணுமா ஆச்சாரியராக இருக்கிறவாழ்கிட்ட ஆத்துல காலக்ஷேபங்களும் திருவாராதனங்களும் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணுமா அந்த மாதிரி புத்திரேஷும் அக்னிஷு தாரேஷு அப்போதான் கல்யாணம் ஆனவன்கிட்ட என்னப்பா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா உங்க மனைவி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்பாராம் பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச நல்ல பணக்காரங்கிட்ட போய் உன் வேலைக்காரர்கள்லாம் நல்லா வேலை பண்ணுறாளா எல்லாரும் அனுகூலமாக இருக்காளா அப்படின்னு கேட்பாராம் யார் யார் குசல பிரஷ்னங்கிறது பெரிய கலை ராமாயணத்தில் கற்றுக்கணும் இவர் என்ன பண்ணார் பெருமாள் சபரி ஆசிரமத்துக்கு போகிறார் இல்லையோ சபரிக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தியப்பிராப்தா தபசித்தி இன்னைக்கு தான் என்னுடைய தபசித்தி ஆச்சுன்னு பெருமாளை கொண்டாடுறார் பெருமாள் சபரிக்கிட்ட குசல பிரஷ்னம் பண்ணுறார் அப்போ அழகாக ஒரு கேள்வி கேட்குறார் கச்சித்தே நியத ஆகாரஹ கச்சித்தே நியத குரோதா ஆகாரஸ்ச தபோதனே அம்மா நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கோபம் குறைஞ்சின்னு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஆகாரம் குறைஞ்சின்னு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் குசல பிரஷ்னம் பண்ணேன் ஏன்னா தபஸ்வினியாக இருக்கிறபடினால தப்போ நிட்டாளாக இருக்கவளுக்கு கொஞ்ச நாள் ஆகாக கொஞ்ச நாள் அப்படி ஆகாரம் குறையணும் அதே மாதிரி மனுஷனுக்கு வயசாக வயசாக கோபம் குறையணும் ஒரு வயசானதுக்கு ஒரு அறிகுறி ஒரு மெச்சூரிட்டி வந்தான்னா கோபம் குறைய வேண்டாமா கச்சித்தே நீத குறதா கோபம் குறைஞ்சின் இருக்கா ஆகாரம் குறைஞ்சின் இருக்கா அப்படின்னா அது அவகிட்ட குசல பிரச்சனை அப்படிதான் பண்ணணும் தபஸ்விகள்கிட்ட அப்படி பண்ணணும் ஆத்துல ஒரு சம்பந்திக்கிட்ட ஆகாரம் குறைஞ்சின்னு இருக்கான்னு கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்கும் இல்லையோ பெருமாள் அப்படியே அழகாக கேட்பாராம் யார் யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்பாராம் பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிருச்சதி புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ சிஷ்ய கணேஷு கத்வா கத்வா சுவாமி தேசியன் பாதுகா சசத்தில் இந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து சொல்கிறேன் ரங்கநாதன் வந்து ஸ்ரீரங்கத்தில் வாகனத்தில் எழுறார் அப்படி ஏழும்போது குடு குடுகுடுன்னு வேகமாக இந்த தெருக்கொடி விட்டால் அடுத்த தெருக்கொடி அடுத்த தெருக்கொடி விட்டால் அடுத்த தெருக்கொடி அப்படி போகிறது இல்லையா அவர் இங்கேருந்து கிளம்பினா ஒரு ரெண்டாம் ஆச்சுனா அங்கே நிற்கிறார் அங்கேருந்து ரெண்டாம் ஆச்சுனா அங்கே நிற்கிறார் அங்கேருந்து ரெண்டாம் ஆச்சுனா அங்கே நிற்கிறார் ஏன் அப்படி நிற்கிறார் அப்படின்னா ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது அவருக்கு பௌர ஜனங்களை குசல பிரச்சனை பண்ணுறார் அதை தான் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டு இருக்கார் அவர் தெருவில் போய் அவர் உற்சவத்தில் வீதி உற்சவங்கள்ல ஜனங்கள் வந்து சேவிக்கும் போது நீங்கள்லாம் சௌக்கியமாக உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு குசல பிரச்சனம் பண்ணிட்டே போகிறார் ஸ்வயமனு கிருஹத்வார உன்னித்ரணாதா பௌரான் நித்யம் கிமபி குசலம் பாதுகே பிரிச்சதீவ அப்படிங்கிற சஞ்சார பத்தியில் அழகாக சாதிக்கிற அந்த மாதிரி ராமன் குசல பிரச்சனம் பண்ணிட்டே போகிறார் அது மாத்திரம் இல்லை கதஞ்சித் உபகாரேன கிருதே நைகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணம் சதமப்பியாத்மவத்தையா ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணால் கூட போகிறோம் மகா சந்தோஷம் அடைவேன்
அபகாரம் நூறு பண்ணாலும் போரும் அதை மனசால நினைச்சு கூட பார்க்க மாட்டான்னு ஸ்ரீராமன் கொண்ட ஒருத்தர் கொண்டார். நல்லா கவனி, நமக்கு நேர் எதிர், நம்ம உபகாரத்தை மறந்துடுவோம். அபகாரம் ஒன்று பண்ணா போரும் அது வாழ்நாள் வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறானோ அது உபகாரமாகவே இருக்காது. இவன் பண்ணுறதுனாலே பெருமாளுக்கு என்ன உபகாரம் இருக்க முடியும்? இப்போ நாம் போய் பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம்னாலும் ஒரு தலிக்கு சமர்ப்பிக்கிறோம்னாலும் இதனால் பெருமாளுக்கு என்ன உபகாரம்? ஒரு உபகாரமும் கிடையாது. அவனுக்கு என்ன ஆகணும் இதனாலே? ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் நித்தி சூரியன்லாம் இருந்துருக்காங்க, ஒரு குறவும் கிடையாது. ஆனால் நாம் பண்ணுறதை நாம் சமர்ப்பிப்பதே பெரிய உபகாரமாக நினச்சிக்கிறான் பெருமாள். இன்னைக்கு இதை சமர்ப்பிச்சானே இவன் அப்படின்னு அந்த பெரிய உபகாரமாக நினைச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணான். உபகாரம் இல்லாததையும் உபகாரமாக ஆக்கி கொண்டு ரட்சிக்கிறான். அபகாரம் பண்ணதையும் அபகாரமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறோம். கதஞ்சித் உபகாரேன கிருத்தேனைக்கேன துஷ்யதி. ஒன்றுமில்லை, ஒரு வாழைப்பழம் ஒன்று ஆத்துல ஒரு சீப்பு வாழைப்பழம் இருந்தது. இவன் சாப்பிட்டுந்தே இருந்தால் கடைசியில் ரெண்டு பழம் அழுகி போயிருது. இந்த ரெண்டு பழத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா மாமி. ஒன்றும் இல்லை, கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் ஆஹா ரெண்டு வாழைப்பழம் கிடச்சிதேங்கிறான். கிருஷ்ணார்ப்பணம் சொன்னதுக்கு இப்போவாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணானே அப்படின்னு நினைக்கிறான். இதையாவது அர்ப்பணம் பண்ணானே அப்படின்னு நினைக்கிறான். கதஞ்சித் உபகாரேன கிருத்தே நைக்கே நதுஷ்யதி. அதனால் தான் சுக்ரீவன் வந்து சுக்ரீவனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகும்போது சுக்ரீவன் அழகா ஒரு விஷயம் சொல்கிறார். சகாய கிருத்தியம் கிந்தஸ்ய. நீர் ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை ஒத்தைக்கு தனியாக நின்று வதம் பண்ணியிருக்க, உமக்கு போய் நாங்கள் சகாயம் பண்ணுறதாவது, ஏதோ எங்களையும் கூப்பிட்டுன்னு போகிற நேர் தான் வந்துட்டு இருக்கோம் கூட அப்படின்னு விட்டார். உண்மையை சொல்லிட்டார் சுக்ரீவன். ஏதோ எங்களையும் கூட்டுன்னு போகிறாரா? சரி, ராவணனை கொண்ணோங்கிற பெருமை எங்களுக்கு வருது மாணவ சைன்யத்துக்கு, அவ்வளோதானே தவிர உமக்கு போய் என்ன சகாயம் வேண்டியிருக்கு. அதனால் சுக்ரீவன் தான் உபகாரம் பண்ணார், விபீஷணன் தான் உபகாரம் பண்ணார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறார் பெருமாள். நஸ்மரத்யபகாரானாம் சதமவ்யாத்மவத்தையா. அபகாரம் பண்ணானா பக்தனாக இருக்கிறவன், சரணாகதனாக இருக்கிறவன் அபகாரம் பண்ணால் நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. அவிஜ்ஞாதா எல்லும்படி அப்படிங்கிறார் சுவாமி தேசிய. அவிஜ்ஞாதா சகசிராம்சுகு விதாதா கிருத்தலக்ஷணான்னு சொல்லி, அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம். என்ன தெரியாது பெருமாளுக்கு அப்படின்னா, பக்தர்கள் பண்ணுற அபகாரம் தெரியாதான், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பட்டுக்காத மாதிரி போயிடுவார், ஏதோ பண்ணெடுத்து அப்படின்னு விட்டுடுவார். இப்படி ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நிறைய எடுத்து சொல்கிறார். ஏதோ உதாரணத்துக்கு நான் பார்த்தோம், பகவோன்றிருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே லோகநாதோ பகம்நாதம் அகாமயதமே தினி. இப்படிப்பட்டவன் தான் ராஜா பார்க்கணும். பூமாதேவி ஆசைப்படுறாள், இவருக்கு என்ன குறை? லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாக்ரஜா. ஒரு ராஜா வாகனம்னா நல்ல தர்ம பத்தினி இருக்கணும் ஒன்று. ஏன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். இவருக்கும் லக்ஷ்மியே இருக்கார். இன்னொன்று, நல்ல தம்பி ஒருத்தர் இருக்கார் லக்ஷ்மணன், எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுக்குறது, ஒரு குறவும் இல்லை. நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்படியானாலும் சரி அப்படின்ட்டார் தசரதர். நாளைக்கு பட்டாபிஷேகம் விட்டார். இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம், நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு விட்டார். ஆனால் எனக்கு வயசாயிட்டுன்னு மாத்திரம் நினைக்காதுங்க, அதை மாத்திரம் சொல்லிட்டேன். அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதந்தம் சுதமாவிரஜந்தம் நந்தாமி பசியன்னபி தரிசனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனரியுவேவ. நாளாக நாளாக எனக்கு வயசு குறைஞ்சின்னு இருக்குங்கிறார் தசரதர். ஏன்னு கேட்டால் ஸ்ரீராமனை பார்க்கும்போது பார்க்கும்போதெல்லாம் வயசு குறையுமா இவருக்கு? இப்படி ராமனை கூப்பிடுவார் சாயங்கால வேலையில், ராமன் அரண்மனைக்கு வருவாராம் அப்பாவை சேவிக்கணுங்கிறதுக்காக. அவர் மேலேந்து பார்த்துட்டு இருப்பாராம் தசரதர். அவன் ராமன் வந்த அழக பார்த்தா கந்தர்வராஜோபமம் அப்படின்னு ஒரு கந்தர்வராஜன் மாதிரி அழகா ராமன் வர்ற அழக மேலேந்து பார்த்து, அது மாத்திரம் இல்ல, ரூபௌதா சந்திரகாந்தானம் ராமம் அதீப பிரிய தரிசனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். ஆடவர்களே பார்த்து பொறாமப்படும்படியான ஒரு அழகு பெருமாள். அதை பார்த்து தசரதரே சந்தோஷப்படுறாரா? இப்படிப்பட்ட ஒரு அழகு, இப்படிப்பட்ட ஒரு அழகுன்னு ஸ்ரீராமனை பார்க்கும்போது ஒரு ஒரு வயசு குறையுமா அவருக்கு? அப்புறம் ராமன் சேவிச்சுட்டு போன அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், வடுவூரில் சொல்கிறார் அர்ச்சகன்.
சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப உதாரிய குடை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு சொல்லி சேவை பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த பெருமான் அப்படி இருக்கார். ஆச்சரியம் அவடு. உடனே தசரதன் என்ன பண்ணுவாராம், ராமன் திரும்பி போன அப்புறம் சுமந்திரரை கூட்டு போய் அந்த ராமனை கூட்டுண்டுவாங்க. எதுக்கு நான் எதுக்கு கேட்க மாட்டார். அவர் கூட்டுவானா உடனே போய் கூட்டு வர போற. உடனே ராமனும் திரும்பி வர அவர் வரச்ச பார்க்கணும். மறுபடியும் அந்த பார்க்கச்ச பார்க்கச்ச ஒரு டானிக் சாட்டா மாதிரி வா போகுமா இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போ மலராள் கூந்தல் அப்படிங்கிற வா போகும் வா இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போ அப்படிங்கிற இன்னும் மறுபடியும் திரும்பி வா திரும்பி வந்து என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு ஒவ்வொரு தடவை ராமனை பார்க்கும் போதும் எனக்கு வயசு குறைஞ்சின் இருக்கு. அப்படிப்பட்ட ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றது எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்து வசிஷ்டர்கிட்ட ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஸ்ரீராமனை அந்த இடத்துல வரவழைச்சு பக்கத்தில் உட்காத்தி வச்சு அப்பா நாளைக்கு புஷ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ண போறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ற, ரொம்ப அழகா சொல்ற, ஒரு உபதேசம் பண்ணணும். ராஜாவானா எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ண முடியும். ஆனால் உபதேசம் பண்ணக்கூடிய அளவு அவர் இல்லை. ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கார். பூயோ வினயமாஸ்தாய அப்படிங்கிறார். உனக்கு ஏற்கனவே வினயம் ரொம்ப அதிகம். நீ அந்த பதவி வந்தப்புறம் இன்னும் வினயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்கிறார். பவநித்யம் பதவி வந்தப்புறம் மாறிடக்கூடாது. நீ மாற மாட்ட. அதுக்கு என்ன சொல்கிறார், பூயோ வினயங்கிறார். இன்னும் வினயத்தோடு பதவி அதிகமாக அதிகமாக வினயம் அதிகமாகிட்டே இருக்கணும். பவந்தி நம்ராக பலவகா தர பவந்தி நம்ராஸ் தரவகா பலாகமேகிங்கிற மரத்தில் மரங்கிறது ரொம்ப உயர்ந்தது. நாம் ரொம்ப சின்னவாளாக இருக்கும். மரம் மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து நிற்கும்போது அந்த மரத்தில் பழம் வந்ததுன்னா அது எப்படி தானாக தாழுமோ அந்த மாதிரி ஒரு கௌரவம் வந்ததுன்னா தானாக தாழணும் அப்படின்னு சொல்கிறேன். நீ அப்படி நடந்துக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளும் சந்தோஷமாக அப்பாவை சேவிச்சுட்டு நேராக அங்கிருந்து கௌசல்யனுடைய பவனத்துக்கு போய் அம்மா அப்பா சொல்கிறாருமா நாளைக்கு பட்டாபிஷேகம் வந்தோன்னா அப்பா அப்படியா இதுக்கு தான் நான் காத்துருந்தேன். இது கூட நடக்குமான்னு எனக்கு சொப்னத்தில் கூட நடக்குமான்னு சந்தேகமாக இருந்தது. கைகை வார்த்தையே கேட்டுருக்கார். எப்பவும் அங்கேயே இருந்துருக்கார். என்னை ஒரு லட்சியமாகவே மதிக்கிறது கிடையாது. அப்போ ராமா ஜேஷ்டனான உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு எண்ணம். இது நடக்குமோன்னு நான் நினச்சிருந்தேன். நல்ல வேலை உங்கள் அப்பாவா சொன்னார் அப்படின்னா ஆமாம் இன்னைக்கு கூட்டு சொன்னார் அப்படின்னா இனிமேல் பிரச்சனை இல்லை. ஏனோ அவர் பொய் சொல்ல மாட்டார். சொன்னால் அவர் சொன்னாரா அவர் சொன்னார் அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போ கட்டாயம் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். என்னுடைய மனோரதம் பூர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லி கதாஸ்தே பரிபந்தினஹா உன்னுடைய தடங்கள்லாம் போயிடுத்துவான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் வசிஷ்டர் அன்னைக்கு ராத்திரி வந்து பெருமாளுக்கு என்னென்ன விரதங்கள் எல்லாம் இருக்கணும் முன்னாள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வச்சுட்டார். அதை முடிஞ்சு ராத்திரி வசிஷ்டர் அந்த விரதத்தை சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனப்புறம் பெருமாள் வந்து சகபத்யா விசாலாக்ஷியா நாராயண உபாகமது அந்த அரண்மனையில் நாராயணன் பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் எழுந்துள்ளிருக்க அவருக்கு போய் விசேஷமான திருவாராதனைகள் பண்ணாராம். அவர் தான் ரங்கநாதன். இக்ஷ்வாக்கு வம்சத்திலே வந்த ரங்கநாதன் பெருமாள் கிட்ட எழுதுகிறப்போ அதுக்கப்புறம் இவர் விபீஷனுக்கு எழுந்தொள்ள பண்ணி கொடுக்க போகிறார். அயோத்தியா கண்டத்தில் பெருமாள் எப்படி ரங்கநாதனுக்கு பூஜை பண்ண அப்படிங்கிறத ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு வியாக்கியானம் தேசியன் விஸ்தாரமாக பண்ணியிருக்கார். பாஞ்சராத்திர விதிப்படியாக பெருமாள் ஆச்சரியமாக திருவாராதனம் பண்ணுறார். பக்கத்தில் சீதா பிராட்டி இருக்காரா அவர் விசாலாட்சியா அப்படின்னு பெருமாள் திருவாராதனம் பண்ணுற பிரக்கிரியை கண்ணு திறந்து வச்சு மலர்ந்து பார்க்குறாளாம். எத்தனை அழகாக பண்ணுறார் அப்படின்னு இவருக்கு திருவாராதனம் பண்ண கூட தெரியும்னு இப்போ தான் தெரியுது. திருவாராதனம் வாங்கிக்கிறவர் தானே இவர். ஆனால் ரொம்ப அழகாக பண்ணுறாராம் இவர். மகதே தெய்வதாயாஜ்யம் யுகாம அழகாக ஒரு பெரிய பாத்திரம் பிரசாதம். அந்த பிரசாதத்தை இவரே கொண்டு வராராம். கொண்டு வரும்போது கீழே வச்சு கொண்டு வரக்கூடாது இல்லையா. பிரசாதத்தை மேலே வச்சு அழகாக எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வராராம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாராம். அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுவார். ஹோமம் பண்ணுறாலாம் இதெல்லாம் நிறைய சொல்கிறார். அந்த இடத்துல வால்மீகியே எழுதியிருக்க. ஆனால் வால்மீகி அழகாக ஒரு விஷயம் எழுதியிருக்க. பெருமாள்
பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண பண்ணது யார் அப்படினா அவரும் பெருமாள். அப்ப பெருமாளே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார் அப்படினு சொன்னா அது வால்மீகிக்கு இஷ்டம் இல்ல. பெருமாள் எப்படி பெருமாளுக்கு பண்ண முடியும்? பொருத்தமா இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரோ இல்லையோ பள்ளி கொண்ட பெருமாள் அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பேர் வச்சார். மகத்தே தெய்வதாயாஜ்யம் வால்மீகி தான் முதல்ல ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் பெயர் வச்சவர் வால்மீகி தான். ஏன்னா பெருமாளே ஆராதிச்ச பெருமாள் ஆனபடினால அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாம். இவர் பெருமாள் அவர் பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாம். ஜுகாபஜ்வலிதே நலே அப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு பிரசாதம் சமர்ப்பிச்சு அந்த பிரசாதத்தை இவர் எடுத்துட்டார் பெருமாள். இன்னைக்கு விரதம் ஆகியோ விரதம்னானா கூட பெருமாள் பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார். அதனால் அந்த பெருமாள் பிரசாதத்தை பெருமாளும் விராட்டியுமாக இன்னைக்கு எடுத்துட்டார் அப்படின்னு சுவாமி தேசிகருக்கு விஸ்தாரமாக ஒரு வியாக்கியானம் ஒன்று இருக்கு. ஸ்ரீ சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் மகான்களுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லும்போது இதை சொல்லியிருக்கார். மனுகுல மகிபால வியானம்ர மௌலி பரம்பரா மணிமகரிகா ரோச்சிஹி தீராஜிதாங்கிசரோருகமா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்கதாமணி. பராசர பட்டர் அப்படியே உருகிற இக்ஷ்வாக்கு வம்சத்தில் 27 மகாராஜாக்கள் விடாமல் திருவாராதனம் பண்ணவா பெருமாள். எல்லாருமே பரம பாகவதர்கள். இவருடைய சரித்திரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. கட்வாங்கன்னு ராஜா அவனுடைய சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு. மாந்தாதா அவனுடைய பாகவதம் இருக்கு. நாபா நபகன் அவனுடைய சரித்திரம் இருக்கு. அம்பரீஷன் அவனுடைய சரித்திரம் இருக்கு. ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் இருக்கு. பாகவதத்தில் போய் இவருடைய சரித்திரங்கள்லாம் ஏன் சொல்வானே? ராஜாக்களுடைய சரித்திரத்தை ஏன் சொல்வானே? பெருமாளுடைய சரித்திரம் தானே சொல்லணும் அப்படின்னா இவா மொத்த பேருமே பரம பாகவதர். அதனால் அவா சரித்திரத்தையும் சேர்த்து நவமஸ்கந்தத்தில் மொத்தமுமே இந்த ராஜாக்களுடைய சரித்திரம் தான் பூர்த்தியாக. அது முடிச்சப்புறம் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணாவதாரம் ஆரம்பம் அப்படி வரும். அப்படிப்பட்ட வம்சத்தில் 27 மகாராஜாக்கள் காலம் கால ஒருத்தருக்கும் வயசு 100 வயசெல்லாம் கிடையாது. 10,000-20,000 வருஷம் அப்படி காலம் காலமாக அவர்களெல்லாம் பூஜித்த எம்பெருமான் இந்த பெருமான் கடைசியில் விபீஷனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தாருன்னு அதுவும் பட்டாபிஷேக சக்கரத்தில் ராமாயணத்திலே வருது. லக்வா குலதரம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா அப்படின்னு வருது. அப்படி பெருமாளுக்கு திருவாராதெல்லாம் பண்ணி ராத்திரி இருந்தார். அந்த சமயத்தில் ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜனங்க எல்லாருமே சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதிக்கிறாளாம். லோகத்தில் எல்லாம் அவர் அந்த நகரத்தில் எல்லாம் தோரணங்கள் எல்லாம் கட்டி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசி இன்னும் நிறையா பேருக்கு எப்படி எப்படியோ விஷயத்தை எல்லாம் தெரிவித்து எல்லாரையும் வர வச்சு நாளைக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு இருக்கார். ஞாதிதாசீயதோ ஜாதாம் கைகேயாது சகோஷிதாம் பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோகை திருச்சையா. அப்போ முதுகு கூணி போயின ஒருத்தி முதுகு மாத்திரம் கூணல்ல உள்ளமும் கூணி போச்சு அப்படிங்கிறார். அவர் மெதுவாக மாடி ஏறி அரண்மனை உபரிகைக்கு ஏறி போனாள் அப்படிங்கிறார் வால்மீகி. ஏன் ஏறி போனாள் அப்படின்னா ஏனோ ஏறி போனாள் அப்படின்னு இது ஒரு எதிர்ச்சையா ஞாதிதாசி எதோ ஜாதா எங்கிருந்து வந்தாள் இவள் அப்படின்னு கேள்வி. ஏன்னா அயோத்தியில் இருக்கிற மொத்த பேரும் இச்சாவகா அப்படின்னு சொல்றவா தானே, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு காத்துன்னு இருப்பா தானே. அப்போ இவ எங்கேருந்து வந்தாள் பட்டாபிஷேகத்தை நிறுத்தத்துக்கு அப்படின்னா ஞாதிதாசி எதோ ஜாதா எங்கிருந்தோ வந்துட்டாங்கிறார் வால்மீகி. எங்கிருந்தோ வந்துவிட்டாள், கேகே தேசத்திலேருந்து வந்துவிட்டாள். கைகேயிக்கு கல்யாணம் ஆச்சரியம். அப்போ கைகேயியை திரும்பி இங்கே கொண்டு வந்தும்போது ஓன்னு அழுதான். அவ கல்யாணம் ஆச்சுன்னா கூட அழுவாளா அவருசு? கல்யாணத்தை மட்டும் ஏன் இப்படி அழற அப்படின்னு கேட்டான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் போயிடுவாளேன்னு எழுதுனேன். சரி வாயால் ஏதாவது பேசாது இல்லை நானும் கூட வரேன்னா சரி வந்து தொலைன்னு கூட்டு வந்துட்டான் கைகே. அப்படி இங்கே வந்தவள் இவள் இங்கே இருந்தால் பரவாயில்ல, இந்த ஊர் காரியாக இருந்தால் பரவாயில்ல, இவளுக்கு வெளியிலேருந்து பாஸ்போர்ட் வாங்கி வைக்கணும் மாதிரி. பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா மேலே மாடியில் ஏறி இப்படி பார்த்தா கௌசல்யார் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்கா. ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. அதை பார்த்த உடனே ஏன் இந்த ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கா? இவளுக்கு பொறுக்கல். ஏன் ராம மாதா எல்லாருக்கும் தனம் பைசா தானம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதை அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாடியிலேருந்து கிடுகிடுன்னு வேகமாக இறங்கினான்.
அப்போ எதிர்க்க ஒருத்தி போறா மாடியில் ஏறுறதுக்கு. அப்போ ஒரு வேலைக்காரி ஒருத்தி அவளுக்கு என்ன கேட்டா விதீர்யவானா ஹர்ஷேன தாத்ரீது பரயாமுதா ஆச்சக்கேத குப்ஜாயி ராகவே பூயசீம் ஸ்ரீயம். அவ என்ன பண்றா அவகிட்ட இவ கேட்டா குனி என்ன விஷயம் என்ன ஆச்சு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். அவ கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிடுதான். அந்த சந்தோஷத்துல ஹிருதயமே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுதான். இவளுக்கு என்ன நடந்தது கேட்டா ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஒரு விஷயம் அது இவளுக்கு தெரியும். இதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு இவளுக்கு எண்ணம். சொன்னாலே தவிர இவளால் நிலை கொள்ள முடியாது. சில பேருக்கு அப்படி உண்டு விஷயம் தெரிஞ்சு எங்கேயாவது சொல்லிடணும். இந்த சந்தோஷ விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. யாராவது ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சா உனக்கு தெரியுமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ சொல்லிடுறாரு உனக்கு தெரியுமா என் தெரியுமே ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிச்சு. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இவ வரைச்ச எதிர்க்கு இந்த கூனி வந்து என்ன விசேஷம்னு கேட்டா இல்லையா உடனே அவன் ஹிருதயமே வெடிச்சு போயிடுதான். அந்த ஹிருதயத்துல ஆச்சசக்ஷேத குப்ஜாயி ராகவே பூயசீம் ஸ்ரீயம் உனக்கு தெரியாதான் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த லக்ஷ்மி வராள் அப்படின்னா முதல்ல ஒரு லட்சுமி வந்துட்டா விராட்டி ராகவனுக்கு இன்னொரு ராஜ்யலட்சுமின்னு இன்னொரு லட்சுமி வராள் அப்படின்னு எடுத்து சொன்னாடும். அப்படி நகரமே ஆனந்தத்தில் இருக்கும்போது நேராக கீழே இறங்கி வந்து கைகேயி கிட்ட வந்து உத்திஷ்ட மூடே உத்தாலே என்று படுத்துட்டு இருக்கியே எழுந்துரு எழுந்துரு அப்படின்னா என்ன விஷயம் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகமா நாளைக்கு அப்படின்னா அப்படியா அப்படின்னா உடனே தன்னுடைய கழுத்தில் இருக்கிறான் காரம் ஒன்று எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டான். இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வார்த்தையை நீ சொன்னதுக்கு உடனே பரிசு கொடுத்துருவான். ராஜாக்களாக இருக்கிறவா சத்விஷயம் நல்ல விஷயத்த சொன்னான்னு வச்சுருந்தோம் இன்னும் ஏதாவது கொடுத்துருவோம். ஏதாவது கோபப்படும்படி விஷயத்த சொன்னால் வச்சுருவோம் உடனே அடிச்சுடுவோம் அதுக்கும் தயாராக இருக்கும். இந்த விஷயத்தை சொன்னதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு கொடுக்கணும்னு பார்த்தா அவமுச்ச ஆத்மன கண்டாது காரம் வாழ்க்கை அழகாக ஒரு விஷயம் சொல்கிற பரிசு கொடுக்கணும்னா பக்கத்துலேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கணும். ஆனால் கைகேயிக்கு இருக்கிற சந்தோஷத்தில் அவ தன் கழுத்தில் போட்டுருக்கிற சுபமான ஆபரணத்தை போய் எடுத்து கொடுத்துருக்கான். சுபாபரணம் ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய சுபாபரணம் வளையல் கழுத்தில் இருக்கக்கூடிய ஹாரம் காலில் இருக்கக்கூடிய வெட்டி இதெல்லாம் பத்திரமாக வச்சு பாடுறோம். இவளுக்கு இருக்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியல. இவளுக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படியே ராமனுக்கா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரத்தை எடுத்து அந்த கூனிகையில் கையில் கொடுத்துட்ட உடனே கூனி அதை வாங்கி தக்கி தூள போட்டுட்டு நான் என்ன சொன்னேங்கிறத நீ கேட்டையா ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னேன் உன் பிள்ளை பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லலை அப்படின்னா அப்போ கைகேயி சொன்னால் ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே ராமனுக்கு பட்டாபிஷேகமாக இருந்தால் பரதனுக்கு பட்டாபிஷேகமாக இருந்தால் ரெண்டு பேரும் எனக்கு ஒருத்தர் தான் ஒரு குறவும் இல்லை இதை எடுத்து கூனி மறுபடியும் யோசிச்சா நீ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா அடுத்தது ராமனுடைய பிள்ளை தான் அடுத்த பட்டத்துக்கு வருவான் அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை தான் வருவான். அப்போ உன் பிள்ளைக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது பரதனுக்கும் ஒன்றும் கிடையாது பரதனுடைய பிள்ளைக்கும் ஒன்றும் கிடையாது ஒரு வம்சத்துக்கே ஒன்றும் கிடையாது. நீங்களாம் கை கட்டின்னு சேவகம் பண்ணணும் அதுதானே தவிர ராஜ்யத்தில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிட்ட. அப்போ கைகேயி சொன்னால் அப்படி இல்லை எங்கள் ஸ்ரீராமன் இருக்காரோ இல்லையோ அவன் பரதனுக்கு நல்லது தான் செய்வான். தான் பட்டாபிஷேகம் ஆனால் கூட பரதனுக்கு பட்டாபிஷேகமானால் எப்படியோ அப்படிதான் அவனை நடத்துவான். யாரை எப்படி நடத்துறங்கிறது நல்லா தெரியுமானபடினாலே என் குழந்தைக்கு பரதன் எங்கேயோ தான் இருக்கான் இருக்கட்டுமே. கௌசல்யாதோதிரிக்தம் மம சுஸ்ரூஷதே பகுரும் எப்பவுமே ராமன் கௌசல்யாத்துக்கு கூட போகிறதில்லை எங்காத்திலே தான் எப்பவும் உட்காண்டிருக்கான். அம்மா அம்மான்னு வாயோயாத என்னையே தான் சொல்லிட்டு இருக்கான். நகரத்தில் ஏதாவது விசேஷமானால் எங்கிட்ட வந்து அம்மா இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா இன்றைக்கி என்ன வேடிக்கை நடந்தது தெரியுமான்னு என் கூட தான் வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அம்மா அம்மாவத்துக்கு போகலையா கௌசல்யா அம்மாவை பார்க்க போகலையா அப்படின்னு அது மெதுவாக போய்க்கிறேன் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேனே அப்படின்னு கொஞ்ச நாள் இங்கேருந்து என் கூட தானே எப்பவுமே பேசிகிட்டு இருக்கான். பரதன் பக்கத்தில் இல்லைங்கிற கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கானே ஸ்ரீராமன் அவனுக்கு பட்டாபிஷேகம்னா எனக்கு அதற்காட்டும் சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கைகேயி சொன்னாளாம். கூனி யோசிக்க ஆரம்பித்தான் எப்படிப்பட்ட அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெள்ளையான ஒரு மனசு பார்க்க முடியாது கைகேயி மாதிரி. ஆனால் அவளையும் கெடுக்கிறாள்னா கூனி மாதிரி இருக்கிறவாள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம்.
ஆழ்வார் சொல்றார், கலக்கிய மா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட அப்படிங்கிறார். இவ போட்டு கலக்கிட்டான், அவன் மா மனசு தான், அவளுக்கு நல்ல கலக்கிய மனு, கைகேயுடைய மனசு என்னவோ நல்ல மனசு தான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஒண்ணு கிடையாது, கைகேயை பொறுத்த வரைக்கும் அல்பத்துக்கு ஆசைப்படுறோம், சந்தோஷமா இருக்கணும், நிறைய ஆபரணங்கள் இருக்கணும், நிறைய ஆகாரங்கள் இருக்கணும், போகத்தோடு கூட சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாதவள். ஆனா இவ போய் கலக்கு கலக்குன்னு போட்டு கலக்குறான். இன்னும் இன்னும் மேல மேல நிறைய சொல்றான். ஆமா வாஸ்தவம் தான், நீ உன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பிச்சுட்டியோ இல்லையோ, ஊருக்கு அனுப்பிச்சா அவனுடைய பெருமை உனக்கு எப்படி தெரியும், பக்கத்துல இருந்தா தானே தெரியும். அப்போ ஸ்தாவரம் கூட பிள்ளைய ஊருக்கு அனுப்பிச்சவனுக்கு அவாத்துல ஒரு மரம் ஒன்று வளர்த்தான்னு வச்சுக்கோங்க, பிள்ளைய காட்டுற அந்த மரத்தை பெருசா நினைப்பானான், அவன் ஒரு பூச்செடி ஒன்று வச்சான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுலேருந்து பிள்ளை திரும்பி வந்து அந்த பூச்செடியிலேருந்து பூவை பிரச்சனை, ஏன்டா முட்டாளே ஏன் இதை பறிக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் அப்படின்னு பிள்ளையை காட்டுது மரம் பெருசாக இருக்கும், தான் வளர்த்த மரம் எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கிட்ட தானே அபிமானம் இருக்கும், உனக்கு ராமன் தானே பக்கத்தில் இருக்காங்க, அதனால தான் உனக்கு இப்படிலாம் புத்தி கெட்டு போச்சுன்னு தோன்றதுங்கிறாள். இப்படியானா இருக்கட்டும், அவன் நல்ல குணவான் இருக்க அப்படின்னாலே எந்த கவலையும் இல்லை அப்படின்னா கைகேயி கூணி அழகாக ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று பிடிச்சா, சரி அது இருக்கட்டும், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா உனக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் வேணும்னாலோ நல்ல ஒரு வஸ்திரம் வேணும்னாலோ நீ யாருக்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமோ இல்லையோ, கௌசல்யிட்ட போய் கைகூப்பி கேட்கணும் அப்படின்னா, கௌசல்யிட்ட கை கூப்பிடுறதா அப்படின்னா கைகே பின்ன இத்தனை நாளாக எத்தனை அவமரியாதை பண்ணியிருக்கேன் கௌசல்யை, தசரத சக்கரவர்த்தியை கைக்குள்ளே போட்டுட்டு கௌசல்யை சேர்ந்தவாளை கூட நீ அவமரியாதை பண்ணியிருக்கையோ, அவள் பதிலுக்கு காமிக்க மாட்டாளா ஒன்று. அப்போ சக்கரவர்த்தியாக ராமன் ஆயிட்டானா சக்கரவர்த்தியோட அம்மான கௌசல்யனுடைய கை ஓங்கி போகும், உன்னுடைய கை குறைஞ்சு போகும், எதுவானாலும் நீ கேட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்கும். உங்கள் பரதன் அதெல்லாம் பொறுப்பாக செய்ய மாட்டார், அடியேன் அடியேன்னு போயிடுவார், நீ கேட்டு வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னா யோசிக்க ஆரம்பித்தா, சரி என்ன பண்ணலாங்கிறது தான் அப்படி உட்கார் பேச உட்காந்து. இந்த சம்பராசுர யுத்தம் கதையை சொன்னான், ரெண்டு வரம் கேளு ராமனை காட்டுக்கு அனுப்பு 14 வருஷம் அப்படின்னு உபாயம் மொத்தத்தையும் சொல்கிறான். ஆமாம் சம்பராசுர யுத்தம் நடந்தது, ரெண்டு வரம் கொடுக்கறேன்னு சொன்னார், வாஸ்தவம் தான், உனக்கு எப்படி தெரியும் அதுன்னு, நீ தான் முன்னாடி எனக்கே சொல்லி கொடுத்துருக்க, அதை நீயே மறந்துட்ட, நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் உனக்காக, அவளே சொன்னவளே மறந்துட்டான், இவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்காளா, உனக்காக ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், நீ கோபிச்சுக்கோ, தசரத சக்கரவர்த்தி வருவேன், உனக்கு ஆபரணங்கள்லாம் கொடுக்குறேன், ராஜ்யத்தை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னுவேன், எதை கொடுத்தாலும் இணங்கக்கூடாது, இந்த ரெண்டு வரம் பரதருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம், ஸ்ரீராமனை 14 வருஷ காலம் காட்டுக்கு அனுப்பு, 14 வருஷ காலம் காட்டுக்கு போனான்னா ஒரு ஜெனரேஷன் போய் அடுத்த ஜெனரேஷன் வந்துடும், அவளுக்கு ராமன்னா யாருன்னே தெரியாது, அப்போ பரதனே தொடர்ந்து ராஜ்யத்தில் இருக்கலாம் அப்படின்னு திட்டம் அது. அடுத்தது வந்துடுமோ இல்லையோ, வந்துடுத்தனா யாரும் தெரியாது இல்லையோ, அதனால அப்படி வரம் கேடு நான் சொல்கிறத பத்திரமாக நினச்சிக்கோ, கோபாகாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அரண்மனையில், கோபிச்சுக்கிறவாள்லாம் போய் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான், அந்த காலத்தில் அரண்மனையில் அது உண்டு போல இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று கட்டி வச்சுருக்காளா, நேராக அங்கே போய் பூமியில் படுத்துக்கோ, தரையில் வெறும் தரையில் படுத்துக்கோன்னு எல்லா உபாயத்தையும் சொல்லி கொடுக்குறான். குனி நான் உன்னை என்னமோ சாதாரணம் நினச்சேன், இப்படிப்பட்ட புத்தியாக உனக்கு இருக்கு, உனக்கு எத்தனை ஆபரணம் பண்ணி போடுறேன் பா அப்படின்னு அவளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். கைகேயி நேரம் போய் சவருத்தருணீம் பாரியாம் பிராணேபியோபி கரியசீம் அப்பாப்பாப சங்கல்பம் ததர்சதரணீதலே. தசரத சக்கரவர்த்தி ஆனால் ராத்திரி 10 மணிக்கு மேலே மெதுவாக ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகங்கிறத கைகேயி கேட்டால் எத்தனை சந்தோஷப்படுவாள், அதனால் அவகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அவருடைய சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக, கைகேயோட ராத்திரி ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தசர சக்கரவர்த்தி நேரம் அவளை கேட்டு வராராம். அங்கே கைகேயை காணும், எங்கே காணுமே அப்படின்னா செடிகள்லாம் விஞ்ஞாபனம் பண்ணுறாள், சக்கரவர்த்தி கோபாகாரத்தில் இருக்கார் அப்படின்னா தசர சக்கரவர்த்திக்கு அப்போ தான் தெரியுது, நம்ம அரண்மனையில் அக்னிகாரம்னு ஒரு இடம் இருக்குது, அக்னி வைக்கிற இடம், அந்த மாதிரி கோபத்துக்குன்னு ஒரு இடம் கூட கட்டி வச்சுருக்கோமே, ஓ அது இப்போ தான் தெரியுது, இத்தனால யாரும் கோபிச்சுன்றது கிடையாது இவர்கிட்ட, நல்ல வேலையால் அப்போட முடிஞ்சு போச்சு, இப்போ யாரும் கட்டுறது கிடையாது கோபாகாரங்கள்லாம்.
அப்போ ஏன்னு கேட்டால் அவர் வெளியில் வரணும் இல்லை, அது பெரிய கஷ்டமாயிடும். நேராக அந்த இடத்துக்கு போனான்னா சவருத்தா தருணீம் பாரியம் வால்மீகி அழகாக சொல்கிறார். வயசான தசரதர் வந்தாராம், இவ பாவம் ரொம்ப சின்ன வயசு. பிராணேபியோபி கரீயசீம், தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பிராணனை காட்டிலும் இவ்வளோ வசதி நடிச்சுட்டு இருக்காராம். கைகையை அவர் பிராணனை எடுத்துடுறதுன்னு முடிவு பண்ணிருக்காள். அபாபக பாப சங்கல்பம், இதுவரைக்கும் ஒரு பாபமே பண்ணாதவராம் தசரத சக்கரவர்த்தி, இன்னைக்கு பாபமே பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணியிருக்காளாம் கைகையை. அழகா சொல்றாரு. அப்படி அம்மா என்ன ஆச்சு உனக்கு, யார் உன்ன பரிவாதம் ஏதாவது சொன்னாளா, உன்கிட்ட யாராவது அபசாரப்பட்டாளா, யாரையாவது தண்டனை கொடுக்கணுமா சொல்லி இப்பவே கொடுத்துடுறேன், இல்லை தண்டிக்க வேண்டியான்னு யாரையாவது ரிலீஸ் பண்ணணுமா சொல்லு, அதையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், எவனை ஒழிக்கிறனாலும் ஒழிச்சுடுறேன், இல்லை உனக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணணும்னா உடம்புடம்பு சரியில்லையா சிகிச்சை பண்ணணும்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன், நீ இப்படி கோபிச்சுட்டு தரையில் கிடக்கிறது என் மனசை ரொம்ப கலக்கிறது, நீ ஏதாவது பேசு அப்படின்னா கைகை சொன்னால் பேசுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், ரெண்டு வரம் கொடுக்கணும், அதை கொடுக்கறேன்னு சத்திய பிரதிஜை பண்ணணும், அப்புறம் கேட்குறேன் அப்படின்னா சிரிச்ச தசரதர், எம்மேலேயா சந்தேகம் உனக்கு, நீ கேட்டு இதுவரை ஏதாவது நான் கொடுக்காம இருந்திருக்கேனா, எம் முகூர்த்தம் அவசியம் ஸ்தும் ந ஜீவேயமகம் க்ஷணாத் தேனராமேண கைகேயி சபே தேவச்சன கிரியாம், யாரை பார்க்காமல் ஒரு முகூர்த்தம் இருந்தால் கூட என்னுடைய உடம்புல உயிர் இருக்காதோ அந்த ராமனுடைய பெயர்னாலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீ எதை சொன்னாலும் செய்கிறேன், அதே ஸ்ரீராமன் பெயரில் ஆணையிட்டு சொன்ன, எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சத்திய பிரதிஜை பண்ணார். உடனே கைகை அடுத்த க்ஷணம் என்ன பண்ணா தெரியுமோ, கேட்டீர்களா தேவர்களே, சூரிய சந்திரர்களே, சதுர்தச சாட்சிகளே, பூமி வாயு வருணன் அக்னி முதலானவர் தேவர்களே, எல்லாரும் கேளுங்கோ, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியானவர் எனக்கு சத்திய பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கார், ரெண்டு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சத்தியத்தை மீறாதவர் அப்படின்னு பெயர் எடுத்திருக்கார், நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு அவள் சாட்சிக்கு வச்சுண்டு இந்த ரெண்டு வரத்தை எடுத்து சொல்றாங்க. பரதோ பரதா மத்திய யுவராஜ்ய மகண்டகம், பரதருக்கு பட்டாபிஷேகம், ஸ்ரீராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னா ராமன் காட்டுக்கு போகணும்னு உடனே மூச்சை அடைஞ்சு விழுந்துட்டான். அவர் மெதுவாக எழுந்திருந்து, கைகை என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு ராமன் என்ன தோஷம் பண்ணான், உனக்கு என்ன அபராதத்தை பண்ணான், ஏன் இப்படி ராமன் கிட்ட போய் எந்த தோஷம் பண்ணான்னு அவனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீ நினைக்கிற, உனக்கு தானே நிறைய சுஸ்ரூஷம் பண்ணியிருக்கான், நிறையா எப்போ வந்தாலும் என்கிட்ட கூட உன்னை பற்றி தான் நிறையா பேசிகிட்டே இருப்பான், என்ன அபராதம், என்ன அபராதம்னா அபராதங்கள்லாம் பற்றி நீங்கள் இதுக்கு பேசணுங்கோ, இது பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாது, சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியத்தை காப்பாற்றலாம், ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றலையா, சிபி சக்கரவர்த்தி சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னையே தராசரி தட்டில் எடுத்து வைக்கலையா, அலர்கன் சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுக்கலையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தசரத சக்கரவர்த்தி சத்தியத்தை மீறினால் பெயர் வேணுமா, சரித்திரத்தில் உங்களுக்கு இடம் வேணுமா, இந்த கதை பேசிட்டு இருக்கிறதுலாம் ஒழுங்கோ, எதுக்காக ஏன் அப்படின்லாம் கேட்க வேண்டாம், செய்து கொடுக்கறேன்னு சொன்னதை செய்து கொடுக்கோ முதல்ல, அதுக்கப்புறம் பேசுங்கோன்னு பருஷமான வார்த்தைகளை கைகையை பேசுறாங்க. தசரத சக்கரவர்த்தி திகைச்சு போற, மறுபடியும் மூர்ச்சையாகி கீழே விழுந்து, அம்மா கைகையை உன் முடிவை நீ மாத்திக்க மாட்டேயா, எந்த இப்படி ஒரு அநியாயத்தை நான் இப்படி பண்ண முடியும், ஜனங்கள் எல்லாம் இந்த பரிவாதம் பண்ணுவாளேன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்ட, நான் ராகவன் கிட்ட போய் சொல்றேன், ராமா நீ காட்டுக்கு போகணுமே, நாளைக்கு கிளம்பி உடனே நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, எதிமே ராகவ புரியாது வனந்த சேதி ஜோதித பிரதிகூலம் பிரியம் மேசியாது நதுவத் சகரிஷதி, அன்னைக்கு ராகவனை கூட்டி நீ காட்டுக்கு போகணும்னா 14 வருஷ காலம் அப்படின்னா போப்பா உனக்கு ஒரு வேற வேலை இல்லை, காட்டுக்கு போக முடியாது, ஒன்றும் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையே நடறான், நான் சொன்னா உடனே அடியேன்னு சொல்லி போகக்கூடிய பிள்ளையை போய் நான் பிரித்திருக்கேனே, பிரதிகூலம் பண்ற பிள்ளையை எனக்கு இல்லையேன்னு நான் இப்ப நினைச்சு கஷ்டப்படுறேன், நான் அன்னைக்கு பாணிகிரகண காலத்துல உன்னுடைய கையை பிடிச்சே இல்லையா, அதை நினைச்சு நான் இப்ப கஷ்டப்படுறேன், என்ன தப்பு பண்ணா, ஏகாகமபி பசியேயம் யத்யஹம் ராமமாதரம் அஞ்சலிம் பிரதி கிருண்ணந்தீம் ஸ்ரேயோ நனு மிருதிர்மம, கைகை சொல்ற அதெல்லாம் கிடையாது, நாளைக்கே காட்டுக்கு கிளம்பணும்,
அப்படி இதுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா உமக்கு முன்னாடி உன் கண் முன்னாடி விஷத்தை சாட்டு பிராணத்தியாகம் பண்ணுவேன். தசரத சக்கரவர்த்தி போய் சொன்னார் நாட்டாருக்கு சொல்லிட்டு பிராணத்தியாகம் பண்ணுவேன். நான் என்ன நினைச்சிருக்க நீங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கௌசல்யோடு சேர்ந்து இருக்கணும் நினைச்சிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் கௌசல்யை பார்த்து நான் கை கூப்ப வந்ததுனால் அன்னைக்கு இந்த கைகையும் உயிரோடு இருக்க மாட்டான். அதை செஞ்சுக்கோங்க. அஞ்ச நிம் பிரதிகிருந்தி அதை காட்டலாம் செத்து போயிடுவேன். எனக்கு அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. கௌசல்யக்கு கை கூப்ப முடியாது. என்னால அவர்கிட்ட போய் யாச்சனம் பண்ண முடியாது. இது ஒரு தீர்மானம் தான் அப்படின்னா தசரதர் மெதுவாக யோசிச்சேன். கைகேயி உனக்காக நான் கௌசல்யை எத்தனை பரிபவம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ சொல்றேங்கிற காரணத்துக்காக. யதா யதா ச கௌசல்யா தாசீ வச்ச சகீ வச்ச பார்யாவது பகினி வச்ச மாத்ரு வச்சோபதிஷ்டதி. கௌசல்யா எனக்கு எத்தனை சுசுரூஷ பண்ணியிருக்கா. ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்திருக்கா. ஒரு தோழி மாதிரி நடந்திருக்கா. ஒரு கூட பிறந்தவள் மாதிரி என்னை பார்த்துட்டு ஒரு அம்மா மாதிரி எனக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அத்தனை பண்ணியிருக்கும் போதும் உன்னுடைய கண் அசைவு அப்படிங்கிறதுக்காக பார்த்து நான் அவளை அவமரியாதைப்படுத்தினேன். இப்போ நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது. ஏன் இதை பண்ணோம்னு சொல்லிட்டோம். நல்ல பச்சியத்தோடு இருக்கக்கூடிய சுத்தமான சாத்விகமான ஆகாரம் இருக்கும். அது இல்லாமல் நிறைய புளிப்போ நிறைய காரமோ நிறைய இனிப்போ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அபச்சியமான ஆகாரம் என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லு. அப்போ அந்த பச்சியத்தை விட்டுட்டு இந்த அபத்தியத்தை சாப்பிட்டவன் கடைசியில் என்ன கஷ்டப்படுவானோ அதே கஷ்டம் நான் பட்டுருக்கு. அந்த மாதிரியான கஷ்டம் கௌசல்யை விட்டுட்டு உன்னை பகுமானம் பண்ணி கடைசியில் அதனுடைய பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேனே. வேண்டாம் உன் கையை நான் விட்டுட்டேன்னு அன்னைக்கு பாணிகிரகணம் பண்ணேனே அந்த கையை நான் விட்டுட்டேன். ராமன் காட்டுக்கு போனானா அடுத்தது என்னுடைய உயிர் நிற்காது. அப்புறம் நீ எனக்கு ஈம கைங்கரியம் பண்ணக்கூடாது. உன்னுடைய பிள்ளை பரதன் பண்ணக்கூடாது. இந்த பட்டாபிஷேகத்துக்கான சம்ஹாரங்களை வச்சு எனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கும். இதுதான் நடக்க போகிறது. வேறு எதுவும் இல்லை. இது எனக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. ஓன்னு கதர்றாராம் அஞ்சலி குருமி கைகேயி பாத உச்சா அபிஸ்பிருசாமிதே. இப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுத்து. விமானம் 2 மணி 3 மணிலாம் ஆயிடுத்து. ராத்திரி முழுக்க கதறிண்டே இருக்க. 3 மணி ஆனப்புறம் அஞ்சலின் குருமி கை 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 அம்மா கைகூப்பி உன்னை கேட்டுக்கிறேன். உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படியே மோகிச்சு போய் உன் கால் எங்க இருக்கு அப்படின்னு கால் அப்படியே துளாவதாராம். ராஜாதி ராஜனாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரதர் அன்னைக்கு ராத்திரி 2 மணி காலம் கைகேயுடைய கால் எங்க இருக்கு அப்படின்னு துளாவிண்டே. அம்மா கைகேயி உன் கால் எங்க இருக்கு காலை பிடிச்சு கிச்சு கேட்டுக்கிறேனே நீ உன் முடிவை மாத்திக்கோயேன்னு அப்படியே தான் கைகேயி பாதிக்கிறான். இப்படி சக்கரவர்த்திக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னா ஸ்ரீ ஜிதன் அவருடைய கதை இப்படிதான் இருக்கும். தர்மத்தை முன்னாடி வைக்காமல் காமத்தை முன்னாடி வச்சோம்னா அவருடைய கதை இதுதான். சாட்சாத்தா கௌசல்யி வந்து ஜேஷ்ட பத்னியா இருக்கச்ச தர்ம பத்னியா இருக்கச்ச பட்ட மகிஷியா இருக்கச்ச அவளை அவமரியாதை பண்ணி காமத்தை முன்னிட்டு கைகேயிக்கு இத்தனை இடம் கொடுத்து வச்சார் இல்லையா. வேதத்தில் அழகா சொல்லும் போது மகிஷி வாவாதா பரிவிருத்தி அப்படி 3 மனைவிகள். ஒரு ராஜா மகிஷிங்கிறவர் தர்மம் தர்மபத்தியம் பட்ட மகிஷி. வாவாதா அப்படிங்கிறவர் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு பட்ட மகிஷி இருந்தால் கூட தர்ம காரியத்துக்காக நல்ல சாத்விகமாக இருக்கக்கூடிய ஒருத்தி விவாகம் பண்ணிப்பார். அவள் பூஜையெல்லாம் பார்த்துப்பா ஆகாரங்கள்லாம் நன்னா நடக்கிறதாங்க. பட்ட மகிஷிங்கிற பட்ட மகிழ்ச்சியாகவே இருப்பான். அவளுக்கு தனி கிரகம். அங்கே பார்த்தானா தசரதருடைய பவனம்னு ஒன்று, கௌசல்யா பவனம்னு ஒன்று, ஸ்ரீராம பவனம்னு ஒன்று, கைகை பவனம் ஒன்று ஒன்று தனித்தனி ஒருத்தர் ஒருத்தருக்கும். பெருமாள் வந்து தன்னுடைய பவனத்திலேருந்து தசரதருடைய பவனத்துக்கு தேரில் வந்த அப்படின்னு அவ்வளோ பெரிய பவனம் ஒருத்தர் ஒருத்தருக்கும். பட்ட மகிழ்ச்சிக்கும் தனி பவனம் இருக்கு. அங்கே இருப்பாள். அவள் ராஜ்யசபையில் முன்னாடி இருந்து உட்காருவாள். அவ்வளோதான் இருக்கு. அப்போ நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு தார்மீகமாக சாத்விகமாக ஒருத்தையை விவாகம் பண்ணிப்பார். அவருக்கு பாவாதான் பெயர். அதுக்கப்புறம் போகத்துக்காக சில பேர் கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கு பரிவிருத்தின்னு பெயர். அந்த மாதிரி தான் நம்ம 3 பேர் கௌசல்யா சுமித்ரா கைகேயி அப்படின்னு. பூரிதி மகிஷி புவைதி வாவாதா சுவரிதி பரிவிருத்தி அப்படின்னு வேடிக்கையில் சொல்கிறது ஒரு இடத்துல.
அப்ப அந்த மாதிரி கச்ச மகிஷிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கணும் இல்லையோ அது கொடுக்காமல் இந்த மூணாவதா இருக்கிற அவளுக்கு போய் நிறைய இடம் கொடுத்து வெச்சுட்டார் தசரத அத பலனை இப்ப அனுபவிக்கிறேன் தெரிஞ்சிக்கிறார் அவரே அப்படியே ராத்திரி முழுக்க இப்படியே போயின்னு இருக்கச்ச மறுநாள் காலத்தால வசிஷ்டர் வந்து இன்னும் கதவு திறக்கலையே தசரத சக்கரவர்த்தி வெளியில வரலையே நாடி ஆயிடுத்தேன் சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு காத்துட்டு இருக்கார் சுமந்தர் காத்துட்டு இருக்கார் நிறைய ஜனங்கள் எல்லாம் அயோத்தியா நகரத்தை அரண்மனைக்கு வெளியில ஏகப்பட்ட கும்பல் சேர்ந்து போச்சு பெருமாள் அப்படி வெளியில எழும்போது வெளியில ஜனங்கள் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி ஜனங்கள் நிறைய காத்துட்டு தசரத சக்கரவர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராமனுக்கு ஜெயின்னு சொல்லி எல்லாரும் எப்போ வரப்போறாரு சக்கரவர்த்தி எப்போ வரப்போறாரு காத்துட்டே இருக்கா மொத்த பேரும் அப்ப கைகேயி மெதுவாக தசரதர் கிட்ட விளம்பம் ஆயிடுத்தே ஏன் பேசாம இருக்கேன் போய் ராமனை வர சொல்லி அவனை காட்டுக்கு போக சொல்லி ஆஜ்ஞையிட வேண்டாமா அப்படின்றார் இப்போ சுமந்தர் வந்து அந்த இடத்துல சுப்பிரபாதங்களை எல்லாம் மெதுவாக வெளியிலிருந்து பாடி கதவை திறந்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு கை கட்டி கேட்கிறார் மெதுவாக கை கூப்பி கேட்கும் போது அப்ப தசரத தலையை குடிஞ்சின்னு இப்படியே தலையை ஆட்டின்னு பேசாம இருக்கும்போது கைகேயி வந்து சுமந்தரே போய் ராமனை அழிச்சுண்டு வாரும் அப்படின்னா சுமந்தர் உடனே வெளியில வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீராமனை அழிச்சுட்டு வர்றதுக்கு நம்மளை சொல்லிருக்காளே அப்படின்னு அப்படி வெளியில வந்த உடனே ஜனங்கள்லாம் சுமந்தர் வந்துட்டார் சுமந்தர் வந்துட்டார்னா ராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் சக்கரவர்த்திக்கு ரொம்ப வேண்டியவர் சுமந்தர் வந்தாச்சு சுமந்தரே என்ன ஆச்சு ஏன் இன்னும் கதவை திறக்கல தசரத சக்கரவர்த்தியை பார்க்கணும் நாங்களாம் காத்துன்னு இருக்கோமே அப்படின்னா சுமந்தர ஒரே நிமிஷம் கேட்டுன்னு மறுபடியும் உள்ள போனார் உள்ள போய் சக்கரவர்த்தி ஜனங்கள்லாம் காத்துன்னு இருக்கா அப்படின்னா தசரதர் சுமந்தரா நான் சொல்றத நீ செய்யாம இருக்கிற காலம் கூட வந்துருத்தா நீ கூட என்ன அவமரியாதை பண்றையா நீ கூட என்ன அவமரியாதை பண்றியா நான் சொல்லி நீ செய்ய மாட்டேயா உடனே சுமந்தர் ஓடி வந்து வெளியில ஜனங்கள் கிட்ட சக்கரவர்த்தி திருக்குமாரை கூட்டுண்டு வரும்படி ஆஜ்ஞா ஆயிருக்கு எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னா அப்பதான் சத்தம் அதிகமா செய்தாரு சக்கரவர்த்தி திருக்குமாருக்கு ஜே அப்படின்னு சொல்ல சுமந்தர் வேகமாக போய் பெருமாளுடைய பவனத்துக்கு போறார் பெருமாள் இருக்கிற இடத்துல வாசல்ல துவாரபாலகாலத்தை சொல்லி சுமந்தர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே அவர் அழிச்சணும்னா பெருமாள் கிட்ட போய் சொல்லணும் அங்க பிரதிஹாரியின் பெயர் அவர் உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கிற இடத்துல போய் மறைவுல நின்று மெதுவா விஞ்ஞாபனம் பண்ணுவோம் அவர் பெருமாள் இருக்காரு ஒரு திரை ஒன்று இருக்கும் சட்டன் உள்ள போகக்கூடாது வரலாம் பெருமாள் பிராட்டியமா உட்காந்துருக்கார் அந்த இடத்துல ஒரு திரை ஒன்று இருக்கு அந்த திரை பின்னாடி மறைவுல நின்று சக்கரவர்த்தியினுடைய ஆஜையினாலே சுமந்தர் வந்துருக்க அப்படின்னா அவரை வர சொல்லும் அப்படின்ட்டார் பெருமாள் ஜெய விஜய் பவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் போய் சுமந்தரம் உள்ள வர சொன்னார் அப்படின்னா சுமந்தர் வரவே பிராட்டி என்ன பண்ணார் மெதுவாக அந்த இடத்த விட்டு எழுந்து ராஜகாரிய மொழியும் அதனால தான் வெளியில போயிடலாம் அவ என்ன பேசுறாளோ பேசட்டும் அப்படின்னு நினைக்கச்ச பெருமாள் ஸ்ரீராமன் பிராட்டிய கைய பிடிச்சு உட்காரு பக்கத்துல உட்காரு அப்படின்ட்டார் பிராட்டியும் உட்காந்துட்டார் ஆச்சரியமான ஒரு சேவை சுமந்தர் வந்து அந்த திரைக்கு உள்ளுக்குள்ள வந்து அப்படி சேவிக்கிறார் பெருமாளை பார்த்தா தம்வை ஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதஹ பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே தந்தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜச வபந்தே வரதம் வந்தே வினயஜ்ஞோ வினீதவதே வராகருதிராபேண சுச்சினா ச சுகந்தினா ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு சுமந்தருக்கு ஒரு அழகான ஒரு சேவை இப்போ பட்டாபிஷேகத்துக்கான அலங்காரம் பண்ணியிருக்கான் பெருமாளுக்கு பீதாம்பரத்தோடையும் பல ஆபரணங்களோடு கூடியும் புதுசாக இருக்கக்கூடிய வஸ்திரம் புதுசான ஆபரணங்கள் மங்கள ஸ்நானமாயி ஆச்சரியமான ஒரு திருமுடி அதில் பல பல பலன் பிரகாசமாக மகா தேஜஸ்வியாக பெருமாளும் அதே மாதிரி புது பட்டு வஸ்திரத்தோடு கூட பிராட்டியுமாக ரெண்டு பேரும் பக்கத்துல ஜொலிக்கிறாராம் அப்படி அந்த மாதிரி பட்டாபிஷேக சேவை சுமந்தருக்கு மட்டும்தான் யாருக்குமே கிடையாது இந்த சேவை இது அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் பிராட்டி உட்காந்து வச்சதே இப்போ தம் வைஸ்ரவண சங்காசம் வைஸ்ரவணன்னா குபேரன் குபேரன் எல்லாருக்கும் கொடுக்கிறவர் நிறைய தானம் தனத்தை தானம் பண்றவர் குபேரனுக்கு ராஜாதிராஜன் அப்படின்னு பெயர் பெருமாளுக்கு அந்த பெயர் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினேன்னு சொல்றோம் இல்லையோ நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மகே அப்படின்னு வைஸ்ரவணன் சொல்றோம் வைஸ்ரவணன் தான் குபேரன் ஏன் பெருமாள் வைஸ்ரவணன் சொல்றோம்னா
குபேரன் என்ன கொடுக்கறானா நிறைய பைசா கொடுக்கறார். ஆனா பெருமாள் என்ன கொடுக்கறானா தன்னையே கொடுக்கறாராம். தன்னுடைய சேவையை கொடுக்கறாரோ. அதனால என்ன பண்றானா எந்த ஆச்சாரியன் சன்னதியிலும் ஆழ்வார் சன்னதியிலும் பெருமாள் வந்து நின்றார்னா பெருமாள் தன்னுடைய சேவையை அவளுக்கு கொடுக்கறார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வைஷ்ணவன் சொல்றாரு. குபேரன் கொடுக்கறதுல சாதாரண விஷயம். எப்படிப்பட்ட சேவையை எனக்கு கொடுக்கறார் அப்படின்னு ஆச்சாரியால் அனுசந்தானம் பண்றாங்க. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் இருந்த சேவை நல்ல அலங்காரத்தோடு கூட ஆச்சரியமான சந்தனம் நல்ல கமகமான இருக்கக்கூடிய சந்தனத்தை பிராட்டியே தயார் பண்ணி அதை பெருமாள் திருமேனியில் பிராட்டியே சமர்ப்பிச்சிருக்கார். நல்ல பீதாம்பரம் நல்ல ஆபரணங்கள் எல்லாத்தோடையும் அந்த பிரகாசத்தை பார்த்தானா தந்த பந்தமிபாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசம் சூரியன் மாதிரி இருக்காருன்னு சொல்றதுக்கு இல்லை. சூரியனுடைய தேஜஸ் பிச்சை வாங்கின தேஜஸ் தான் அது. இது ஒரிஜினல் தேஜஸ் இது. இங்கே இங்கிருந்து தானே அங்கே வந்திருக்கு. உபபன்னம் ஸ்வதேஜசம் பவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவதே அப்படி கண் கொட்டாம சுமந்தர் பார்த்தாராம். சுமந்தருக்கு இந்த சேவையை பெருமாள் கொடுத்தார். இது எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டேன் பெருமாள் ஆச்சரியமான சேவை ஏன் கொடுக்குற அப்படின்னு யாருக்குமே கிடையாது. இந்த சேவை பெருமாளின் பிராட்டியமாக பட்டாபிஷேக திருக்கோலம் இந்த குளம் பட்டாபிஷேகத்துக்கான ட்ரெஸ்ஸு பட்டாபிஷேகத்துக்கான அலங்காரம் இந்த திருக்கோலத்தில் ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்த திருக்கோலம் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்றலா உருவாய் அருவாயின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் அப்படின்ற அந்த இடத்துல வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன். இருந்தவாறும் அப்படின்னு சொல்லச்சேன் வீற்றிருந்த சேவையை கொடுக்குறார். நின்றவாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் எடுத்திருக்கான் ராமாயணத்திலே. கிடந்தவாறும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இடம் எடுத்திருக்கான் அதுவும் ராமாயணத்தில். ஸ்ரீமத் ராமானுஜர் அருளிச்சி இது வியாக்கியம் கிருஷ்ணாவதாரமும் எடுத்திருக்கார். இது மூன்றும் யசோதை கண்ணன் தொட்டிலே காணலாம் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கார். எல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் ராமாயணம்னா அனுபவம் தான் மொத்தமுமே. பகவத் குணானுபவம் ராமாயணம் பகவத் சேவானுபவம் ராமாயணம். சுமந்தரருக்கு எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா இந்த ஒரு சேவை இருக்கோ இல்லையோ அப்படி எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம் அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம் அடியனுடைய 20வது வயசில் முதன் முதல்ல இந்த ஊருக்கு வந்தாங்க. முதல் அதான் சின்ன வயசில் வந்திருக்கேன் அது இருக்கட்டும். அப்புறம் வளர்ந்தது படித்ததெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் காஞ்சிபுரத்துக்கு வரலை. சின்ன வயசில் பையனாக இருக்கும்போது இவர் எங்கள் அத்தான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நினைவு தெரிஞ்சு பெருமாள் செய்யிச்சு அவரை செய்யிச்செல்லாம் கிடையாது. 20வது வயசில் நாவல் பாக்கத்தில் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு நாள் பெருமாளுக்கு ஒரு நாள் சுவாமிக்கு திருமேனி சரியில்லை ரொம்ப அதிகமாக பயமாயிடுது. அதனால் இங்கே வலையப்பட்ட சுவாமி இங்கே இருந்திருப்போம் நவராத்திரி தேசிய உற்சவம் எதுவும் அப்போ வந்து அவரை போய் கூட்டுண்டு வரணுங்கிறதுக்காக என் கையில் கொஞ்சம் பைசாவை கொடுத்து நீ போய் காஞ்சிபுரம் போய் அவரை போய் கூட்டுண்டு வா எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவரை கூட்டுண்டு வா அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சார் ஊரில் இருக்கிறவன். அப்படியே அங்கிருந்து இங்கே வந்தபோது அன்னைக்கு மகாநவமி இந்த இடத்துல இந்த மண்டபத்தில் பெருமாளும் பிராட்டியுமாக கொடை கீழே இருக்கிறத பார்த்த ஒரு சேவை பிரமிச்சு போயிட்டாங்க. பிரமிச்சு போயிட்டார் இன்னும் இப்படி ஒரு சேவை இருக்க முடியுமா ஒரு திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு இப்படி ஒரு சேவை இருக்க முடியுமா இன்னி வரைக்கும் அடியனால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பல வாரத்தில் நவராத்திரி சேவிச்சிருப்பேன் ஆனால் அன்னைக்கு முதல்ல சேவிச்ச அந்த சேவை மறக்கவே முடியாது ஒரு நாளும் மறக்க முடியாது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய நடையடக கூடவே என்று பார்த்தவன் பகல் பத்தில் அரையர் சேவை மொத்தமும் கூடவே நின்று போட்டி போட்டு முன்னாடி நின்று முன் வரிசையில் உட்காந்து 2 மணி காலம் 3 மணி காலம்லாம் உட்காந்து அரையர் சேவை ஆழ்வார் பாசனங்கள்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதிகம் இன்னைக்கும் அதிகம். ஒரு க்ஷண காலம் பெருமாள் தம் வைஸ்ரவண சங்காசம் கொடுத்துட்டார். அனிலே நீ இன்னி வரைக்கும் ஆட்படுத்தியிருக்கேன் நீ வா கைங்கரியத்துக்கு ஆட்படுத்தியிருக்கேன் இதை பண்ணு அப்படின்னு பெருமாள் கொடுத்தாதானே உண்டு. அப்படி ஒரு தேஜஸ் ஒன்று சுமந்தரர் என்ன பண்ண சுமந்தரருக்கு இந்த சேவையை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் இதை மனசில் அவரை தரிச்சுக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போன அப்புறம் கங்கையை தாண்டி அந்த பக்கம் போகும்போது குகன் தாண்டி வரும் பத்தி விடை குகன் கடத்தான்னு வரும். அப்போ சுமந்தரருக்கு சுமந்தனும் கூட வர சுமந்தரக்கிட்ட பெருமாள் சுமந்தரே போரும் நீ திரும்பி போயிருந்தார் இவ்வளோ தூரம் கொண்டு விட்டது போகிறோம் இனிமேல் நாங்கள் போய்க்கிறோம் நீர் திரும்பி போயிடும் அப்படின்னார். சுமந்தருக்கு என்ன சொப்பனம் கேட்டால் இவ்வளோ தூரம் நம்புறோம் அப்படியே நைசா அவரோட கூடவே தண்டகாரண்யத்துக்கு போயிடலாம்
கூடவே ராமனோடு கூடவே 16 வருஷ காலம் ராமனும் காட்டுல சந்தோஷமா கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு வந்திருக்காரு. திடீர்னு இப்படி சொல்லவே அட ஆரம்பிச்சுட்ட. லக்ஷ்மணன் மாத்திரம் கொடுத்து வச்சவர் உங்க கூட சேவையெல்லாம் பண்ணணும், நான் பாக்கியஹீனன் போல இருக்கு, நான் மட்டும் திரும்பி கைகை கிட்ட போய் நான் மாத்திரம் போய் அவஸ்தப்படணுமா, என்னையும் கூட்டுக்க கூடாதா, நான் உங்களுடைய பக்தன் இல்லையா, உங்களுடைய தாசன் இல்லையா, நான் இங்கிருந்து இப்படி ராஜ்யத்துக்கு திரும்பி போவேன். மமத்வஸ்வா நிவிருத்தஸ்ய நப்ரபத்தந்தவஸ்வனி உஷ்ணமஸ்ரு விமுஞ்சந்த. நான் இருக்கட்டும், என்னுடைய குதிரைகள் இருக்கோ அந்த குதிரைகளை இப்படி தெற்கு பக்கம் போகாமல் வடத்துக்கு பக்கம் இப்படி திருப்பினான்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப மாட்டேங்கிறதா, அந்த குதிரை வடக்கு பக்கம் திரும்ப மாட்டேங்கிறது. குதிரை இப்படி வடக்கு பாகத்துக்கு கட்டி விட்டா கூட அது உஷ்ணமஸ்ரு விமுஞ்சந்த கண்ட ஜலத்து சொல்லியிருக்கு. இந்த குதிரைகளை பார்த்தாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா, இல்லை என்ன பார்த்தாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சுமந்தர ஓன் அழுதார். பெருமாள் சுமந்தருடைய கையை பிடிச்சுட்டு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் உமக்கு சமமான சகா யாருமே கிடையாது, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இருந்தால் கூட நான் ஏன் அனுப்புகிறேன்னா, ஒரு உபகாரம் பண்ணணும் எனக்காக. எங்கள் அப்பா ஒரு செய்தி வரணும்னு காத்துருப்பார், ராமன் எப்படி இருக்காருன்னு. நேராக தசரத சக்கரவர்த்திட்டு போய் நான் சௌக்கியமாக இருக்கிறேங்கிற விஷயத்த போய் சொல்லணும். அது மாத்திரமில்லை, கைகையை கிட்ட போய் நான் அவளை காட்டில் விட்டுட்டேன்னு போய் சொல்லு, இல்லாட்டா காட்டுக்கு போகிறேன்னு போனால் அவள் பக்கத்து ஊருக்கு போயிட்டாலோன்னு நினச்சிப்பான். தசரத சக்கரவர்த்திய கொடுமையான வார்த்தைகள்னாலே அவளை எங்கே போயிருக்கா, அயோத்தியிலேருந்து ஆரம்பிச்சு பக்கத்தில் மிதிலா தேசத்துக்கு போயிட்டாளா, எங்கே போயிருக்கான்னு கேட்பான். இங்கே இல்லைன்னா வேட்டாத்துக்கு போயிடலான்னு அங்கே போயிருக்காள் சௌக்கியமா. அதனால் கைகையை கிட்ட போய் சொல்லு, அவள் காட்டுக்கு போயாச்சு, தசரத சக்கரவர்த்தி சத்தியவாதி அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லு. தசரதர் கிட்ட போய் காட்டில் ஒரு குறவும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு அபிவாதனம் பண்ணி சொல்லும், இந்த உபகாரத்தை உண்மை தவிர வேறு யார் பண்ண முடியும் அப்படின்னு கையை பிடிச்சி பெருமாள் கெஞ்சினாரா. வேறு வழி இல்லாமல் சுமந்தர் மெதுவாக திரும்புகிறார். கதந்து கங்கா பரமாசமாசு ராமம் சுமந்திர சததம் நிரீட்சிய அத்வப்ரகர்ஷத் விநிவிருத்த திருஷ்டி முமோச்ச பாஷ்பம் வெதிதஸ்தரஸ்வி. அந்த கங்கை கரையிலே நின்றுட்டு போகலை சுமந்திரர், கங்கை கரையிலே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இவெல்லாம் தேர்லேருந்து இறங்கி நடங்கி பெருமாளும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியமாக போகிறாள் இல்லையா, கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அவள் சின்ன புள்ளியாக போய் கட்சியில் அவள் போனப்புறம் ஓன்னு அட ஆரம்பித்தாராம். குகன் சொன்ன திரும்பி போகலாம், என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சதா கூட தான் சிங்கி பேரப்புறம் நான் போகிறேன், திரும்பி 14 வருஷம் கழிச்சு பெருமாள் இப்போ திரும்பி வரப்போற, நான் காத்துருக்கேன், நீரும் அதுக்காக தான் காத்துருக்கணும் அப்படின்ன. சுமந்தர் ஒரு 2 நாள் தங்கிட்டு போகிறேனே இங்கேயே அப்படின்ன. 2 நாள் அங்கேயே தங்கினேன், கொஞ்ச நாள் தங்குறேனே, என்ன விஷயம் அப்படின்னா, கொஞ்ச தூரம் போயிட்டு ராமன் அங்கிருந்து சுமந்தரா வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் போனோமா, மனசு மாதிரி போறும் சுமந்திரா வந்துரு, அதை சமாச்சாரத்தை எப்படியாவது சொல்லிக்கலாம், நீ கூட வந்துருன்னு சொன்னா திரும்பி போனவேன், எதிமாம் சப்தாவையே என்னை கூட்டுருவானோங்கிற ஒரு ஆசையினால இப்படி காது திறந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சுமந்திரா வந்தாராம். இப்படி பெருமாள் கிட்ட இப்படி ஒரு பாவத்தோட இருக்கிறவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினைச்சார். அதான் பட்டாபிஷேக திருக்கோளத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அவர் அந்த மனசுல வச்சு 14 வருஷ காலம் தாங்கிப்பார். இதை வச்சுட்டு இந்த ஒரு சேவை போகிறோம், யாருக்கு எந்த சேவையை கொடுக்கணுங்கிற பெருமாள் இப்படி தான் தீர்மானம் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நின்றவாரும் இருந்தவாரும் பெரிய சஸ்பென்ஸ் என்ன அப்போனா விஸ்தாரமாக சொல்கிறேன். நின்ற சேவை அப்படிங்கிறது தாரை வாலியனுடைய பத்னி தாரை கழிவு அவளுக்கு நின்ற சேவை, கிடந்த சேவை அப்படிங்கிறது தர்பசயனாக விபீஷணனுக்கு இவர் தேர்ந்தெடுக்கிற பெருமாள். ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த சமயத்தில் சொல்கிறேன், ஏன் அவளுக்கு அந்த சேவை கொடுக்குறாரு, அவளுக்கு சமம் யாருமே கிடையாது. அப்படி சுமந்தருக்கு ஆச்சரியமான ஒரு சேவையை கொடுத்தார் பெருமாளின் பிராட்டியமாக. அந்த சேவையை சுமந்தரை சேவித்து சக்கரவர்த்தி கூட்டன் வச்சார். அழகாக சொல்லுவார், ஜெய விஜயி பவ, சக்கரவர்த்தி உங்களை அது வரும்படி நியமனம் ஆகியிருக்கு, அப்புறம் தேவரையருடைய திருவுள்ளம் அப்படி தான் சொல்லணும், அது அதனால் வாங்கவும் சொல்லக்கூடாது, அப்புறம் தேவரையருடைய திருவுள்ளம் அப்படின்னு சொன்னார். பெருமாள் கிளம்பின, பிராட்டியும் கொஞ்சம் தூரம் கூட வந்தாராம். பதி சம்மானிதா சீதா மங்களான் விதத்யுஷீம் ஆத்வாரமனுபவ ராஜ.
ரொம்ப சந்தோஷம். கதவு வரைக்கும் கொஞ்சம் கூட வந்தாலாம். பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய மாலையை எடுத்து பிராட்டியினுடைய கழுத்தில் போட்டு கொஞ்சம் இங்கே நின்றுன்று ஏதோ நல்ல விஷயம் அப்பாவும் கைகை அம்மாவும் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. சீதா பிராட்டி சொல்கிற, எனக்கு தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு, இது என்ன சாதாரண பட்டாபிஷேகம், இது முடிஞ்ச உடனே ராஜசூய பட்டாபிஷேகம் பண்ணணும், நீர் ராஜசூய யாகம் பண்ணணும், ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு ராஜசூய யாகம் நீர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது யாகத்தில் தீட்சை பண்ணிட்டு, தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜிலதரம் சுச்சிம் குரங்க சிங்க பாணிஞ்ச பசியந்தி த்வா பஜாம்யகம். இந்த சேவை இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், யாக தீட்சை பண்ணிட்டு கிருஷ்ணாதீனத்தை கட்டிட்டு இல்லை கிருஷ்ண மான் கும்ப கையில் வச்சுட்டு ரொம்ப சுத்தமாக நீர் யாகத்தில் இருக்கக்கூடிய வைதிக சேவை இருக்கலையோ அது பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, அதை பார்க்கணும்னு ஆசை இல்லை. குரங்க சிங்க பாணிஞ்ச பசியந்தி இப்படி ஒரு பொண்ணு ஆசைப்படுவாளோ, இப்படி கூட அவர் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ண போகிறது பட்டு பட பட்டு கொடுத்துட்டு இருக்கார் இவர்கிட்ட போய், நீர் யாக தீட்சை பண்ணிக்கணும் கையில் குரங்கு சிங்கம் வச்சுக்கணும் அப்படின்னா மான் கொம்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாள், இப்படி கூட அவர் பண்ணி ஆசைப்படுவான்னா அவன் பிரிவாச்சம் பள்ளி அழகாக சாதிச்சார், இவர் ஜனகருடைய திருக்குமாரியோ இல்லையோ அதனால் அப்படிதான் ஆசைப்படுவார், அவர் யாகமே பண்ணுறவர், அவருடைய எந்த ஆசையில் எப்படி வளர்க்குறோமோ அப்படின்னு இருக்கும் பொண்ணு, பாகவதால் வளர்த்தாலும் அந்த பொண்ணும் பாகவதையாக இருக்க போகிறது, ஜனகருடைய பெண்ணோ இல்லையோ அதுக்கு இப்படி தான் ஆசை வரும், அது வேற மாதிரி வாங்க பிக்னிக் போலலாம் கூப்பிடாது, வாங்க யாகம் பண்ணலாம் கூப்பிடும் அந்த குழந்தை அப்படின்னு. பெருமாள் அங்கிருந்து போக ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக பெருமாளை எதிர்கொண்டு அழைக்கிறாள், உற்சவத்தில் பெருமாள் எழும்போது இப்படி ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக கூட கூட போவாளோ அந்த மாதிரி ஜனங்கள்லாம் கூட வராளாம். எச்ச ராமோ ந பசியத்து எச்ச ராமோ ந பசியதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மா அப்யேனம் விகர்ஹதே. யார் ராமனை சேவிக்காம பின்தங்கிட்டாலோ அவனை எல்லாரும் நிந்த பண்ணுறானா, இல்லை இன்னும் சேவிக்கலை இன்னும் சேவிக்கலை அப்படின்றானா, உடனே அவன் கிடுகிடுக்கு முன்னாடி போய் பெருமாள் புறப்பாட்டில் பார்த்தா தெரியும் இதெல்லாம், பிரம்மோத்சவத்தில் புறப்பாட்டில் கிடுகிடுன்னு அடிச்சு பிடிச்சின்னு ஓடி போய், ஐயோ பெருமாள் ஏழுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய், அப்புறம் பெருமாளோட கொஞ்ச தூரம் போய், அப்புறம் எத்தனை அழகான சேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர அழகு இருக்கோயோ, அதை ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் தான் பார்க்கலாம், வேற எங்கேயும் இந்த அழகை பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது, ஐயோ ஜனங்கள் இருக்கணும் விட்டு போனவங்க ஓடி போகிறான் எதிர்க்க வருவார்கள், இன்னும் போல ஓடு 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 அப்படிங்கிறார், இன்னும் சேவிக்கிற சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போய் சேவி அப்படிங்கிறார். ஸ்வாத்மா அப்யேனம் விகர்ஹதே, அவா சொல்றது இருக்கட்டும், இவாளுக்குள்ளே மனசுக்குள்ளே சீச்சி இப்படி நாயி ஆக்கிட்டேனே முன்னாடியே கிளம்பியிருக்கணுமே, நான் ஏதோ அலங்காரம் பண்ணுறேன் நாயி ஆக்கிட்டானே, நான் ஏதோ பால் காய்ச்சறேன் நாயி ஆக்கிட்டேனே, இன்னும் முன்னாடியே வந்திருக்க வேண்டாமான்னு தன்னைத்தானே நொந்துட்டு போறோம் இவாள். அந்த மாதிரி ஸ்ரீராமனை எல்லாரும் சேவிக்கிச்ச நேர தசரத சக்கரவர்த்தியோட பவனத்துக்குள்ளே போய் கீழே விழுந்து அபிவாதம் சேவிச்சார், அவர் ஆசீர்வாதம் பண்ணலேன்னு உடனே திரித்து போய், ஏன் அப்பா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறார், அம்மா அப்பா ஏதோ கோபத்தில் இருக்கார் போல இருக்கு, என்ன கஷ்டம் அவருக்கு, எனக்கு உடனே சதமானம் பவதின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண காணுமே என்னாச்சுமா, நீர் ஏதாவது சொன்னீரா அப்படின்னா, இல்லைப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறார் ஆனால் அது சொல்றதுக்கு அவருக்கு வாக்கு இல்லை, உங்ககிட்டவா அதை எப்படி சொல்றது அப்படின்னு துடிக்கிறார் அவர் அப்படின்னா, பெருமாள் துடிச்சா நான் ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே, அப்பா சொல்லி கேட்காதவனா, நான் பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அப்பா தயங்குறதுங்கிறது ராமாவதாரத்தில் கிடையாது, பின்னாடி தானே அது, என்கிட்ட போய் இதை சொல்றதுக்கு என்ன தயக்கம், அகம் ஹி வச்சனாத் ராஜ்ஞா பதேயம் அபிபாவகே, ஏன் நான் அக்னியில விடுன்னு சொன்னா நான் விடமாட்டேனா, விஷத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேனா, ஏன் என்கிட்ட யோசிக்கிற, இல்லப்பா விஷயத்தை நானே சொல்கிறேன் அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி, நீ காட்டுக்கு போகணும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் தவிக்கிறார், இதுதான் அவருடைய மனசு அவருடைய திருவுள்ளம் இதுதான் அப்படின்னு கைகை சொன்னா சீ சீ சீங்கிறாராம் தசரதர், தலையை குனிந்து தலையை ஆட்டிக்கிறார், தம் வாயால் சொல்ல முடியல ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல, அப்படியே குனிஞ்சுக்கும் போது பெருமாள் கம்பீரமாக அப்படி நிற்கிறார், அவர் கைகையை சொல்லி முடித்த உடனேயே உடனே அப்படியா ஏதாவது சொல்லணும் இல்லையோ, ஒன்றும் இல்லாமல் பெருமாள் அப்படி கம்பீரமாக கைகையை பார்த்து கை கூப்பிண்டு பெருமாள் சொல்றார், அழகா வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் நாகமர்த்த பரோ தேவி நோக்கமா வஸ்து முற்சகே,
வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் தர்மம். நான் யார் தெரியுமோ அம்மா, ஐஸ்வர்யத்துக்காக ஆசைப்படுறவன் இல்லை, ஒரு பதவிக்காக ஆசைப்படுறவன் இல்லை, மகரிஷி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறவன். தர்மம் எனக்கு முக்கியம், ஐஸ்வர்யம் எனக்கு முக்கியம் இல்லை. அப்பா சொல்றதை கேட்கறது தானே தர்மம். இதை காட்டிலும் உசந்த தர்மங்கிறது லோகத்தில் என்ன இருக்க முடியும்? லோகத்தில் யதா பிதரி சுஸ்ரூஷா தஸ்யவ வசன கிரியா நக்யதோ தர்மச்சரணம் கிஞ்சித் அஸ்தி. இதை காட்டிலும் உயர்ந்த ரூன்னை, இப்போ அப்பாவோட கூட இருந்து அப்பாவுக்கு சுஸ்ரூஷ பண்ணணும். அப்படி கூட இருக்க முடியலையா, அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுன்னு பரிபாலனம் பண்ணணும். இதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் எதுவுமே கிடையாதுமா. அதனால எங்கள் அப்பா மனசில் நினைச்சாருன்னா அதை எங்கள் அம்மா நீரே உங்கள் வாயால் சொல்கிறீன்னா அதை கேட்குறத காற்றும் எனக்கு பரமபாக்கியம் எதுவுமே கிடையாது. அதனால் ரொம்ப சந்தோஷம், பெருமாளுடைய முகம் அப்படி பிரகாசமாக இருந்துதான். வால்மீகியும் கொண்டாடுறார், கம்பனும் கொண்டாடுறார். நைவ விவேச சோகம் அப்படிங்கிறார், கொஞ்சம் கூட சோகமே இல்லை அவர். கம்பன் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சமயத்தில் பெருமாளுடைய திருமுகம் எப்படி இருந்ததுங்கிறத எப்படி எழுதுறதுன்னு தெரியல அவருக்கு. இப்படி எப்படி எழுதலாம் பெருமாளுடைய திருமுகம், தாமரைப்பூ போலே மலர்ந்தது அப்படின்னு எழுதலாம் பார்த்தார். ஆனால் திருப்தி இல்லை அதில், எதுக்கிட்டாலும் தான் தாமரைப்பூ தாமரைப்பூன்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்தி இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாராம். அப்போ பெருமாள் என்ன பண்ணாராம், காட்டுக்கு போகச்சே எப்படி இருப்போனோ அந்த சேவையை கம்பனுக்கு அப்படியே காமிச்சானா. அதை பார்த்த உடனே கம்பன் அன்று அவ் வாச்சகம் உணர கேட்ட அன்று அலர்ந்த தாமரேனியை வென்றதம்மா அப்படின்னார். அப்போ சூரியனுடைய கிரணம் பட்டு அப்போதான் அன்னைக்கு தான் புது புதுதான் மலர்ற தாமரைப்பூர் கொள்ளும் அதை காட்டிலும் மலர்ந்தது அப்படின்னு ஒரு அழகாயிருந்த. அப்படி பெருமாள், அம்மா ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், ரொம்ப சந்தோஷத்தோடு நான் கிளம்புறேன், ஆனால் அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதேமமா. மனசுக்குள்ள ஒரே ஒரு கஷ்டம் இருக்குமா, அப்பா விஷயத்தில் ஒரு கஷ்டம், உங்க விஷயத்தில் ஒரு கஷ்டம் இருக்கு. அப்பா விஷயத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னா, ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேச்சனம். அப்பா ஏமா என்கிட்ட, ராமா இந்த சாமகிரியை வச்சு பரதனுக்கு நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படிங்கறத என்கிட்டயும் அப்பா சொல்லக்கூடாது. பரதனுக்கு அபிஷேகம் பண்றேன்னா என்ன காலத்துல சந்தோஷப்படுறா யார் இருக்கா? பரதனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது எத்தனை சந்தோஷமான விஷயம். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா ராமன் தப்பா நினைச்சு பாடுவோன்னு என்ன நினைச்சுட்டாரு இல்லையா எங்க அப்பா? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் தம்பாயால சொல்லக்கூடாது பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேங்கிறது. நனு நம்மை கை கேயி கிஞ்சிதே குணானு எத் ராஜா நமவோச்சஸ்வம். உங்ககிட்ட ஒரு கஷ்டம் இருக்கு, ராமானி காட்டுக்கு போ அப்படின்னு உம்மவாயால நீ சொல்லாமல் அப்பா ஆசைப்படுறார், அப்பா சொல்லணும் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறே. ஏன் நீர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், நீர் சொன்னா நான் கேட்டதில்லையா இது வரைக்கும், நான் என்ன குணக்கேடனா? ஒரு குணம் இல்லாதவனா? அம்மா சொல்லி கேட்காதவனா? என்ன அத்தனை சீப்பா நினைச்சுட்டு இல்லையா உங்ககிட்ட? அது ஒரு வருத்தம், அவ்வளவுதான் சொல்லி கிடந்தேன். இந்த ரெண்டு கஷ்டம்தான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நேரம் அங்கிருந்து கிளம்பி, கசையேவ கதோ வாஜிங்கிற அந்த குதிரையை ஒரு சாட்டை போட்டு சொடிக்கிட்டா எப்படி குதிரை பாயுமோ அந்த மாதிரி அடுத்த க்ஷணம் அங்கே இல்லை, அங்கே நிற்கிற மாதிரியோ அந்த இடத்துல இருந்து ஓஹோ அப்படியா, இப்போ கடைசியாக என்ன சொல்கிறார், போனோம் தெரியுதா அப்படின்னு கேட்குற மாதிரியோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அடுத்த க்ஷணம் அங்கிருந்து கிளம்பி நேராக அந்த இடத்துல அபிஷேகத்துக்கான சாமகிரியெல்லாம் வச்சுக்கொள்ளும், தீபம் கும்பம் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏறெடுத்து கூட பார்க்கல, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல அப்படியே, இதெல்லாம் எனக்கு நடக்கணும் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒன்றும் இல்லாமல் திருஷ்டி தத்ரா அவிஜாலயன்னு அதை திரும்பி கூட பார்க்காமல் அதில் கொஞ்சம் கூட ஆசை வைக்காமல் பிரதட்சிணமாக போனார். ஆனால் ஏன் பிரதட்சிணா போனார் அந்த ரகசியம் சாமி சொல்ற பிரபத்யே பாதுகே விதாயஸ்யாஹா விதாஸ்யன் அபிஷேச்சனம் ஆபிஷேச்சனிகம் பாண்டம் கிருத் சக்ரே ராமஹா பிரதக்ஷிணம். இப்போவுமே தீபம் கும்பம் இதெல்லாம் மங்கள வஸ்துக்கள். எப்போ மங்கள வஸ்து ஆகும் அப்படின்னா, ஒரு பட்டாபிஷேகத்துக்காகவோ இல்லை பெருமாள் திருவாராதனத்துக்காகவோ இல்லை சம்பிரோஷணத்துக்காகவோ இருந்தால் அதெல்லாம் மங்கள வஸ்து அப்படி தானே, அப்போ அதை பிரதட்சிணமாக பண்ணணும்.
தீபம் அப்படின்னா மங்களத்துக்காக தீபம் இருந்தால் அவங்க தீபத்தை பிரதட்சிணம் பண்ணணும். அதில் இருட்டா இருக்கேன்னு விளக்கி வச்சா அதை பிரதட்சணம், அது மங்கள வஸ்து இல்லை. கும்பஜலம் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி வச்சதா இருந்தாலோ இந்த மாதிரி சத்காரியத்துக்காக இருந்தாலோ அப்போ அது விசேஷம். பெருமை குழாயில ஜலம் பிடிச்சி வச்சா அது விசேஷம் கிடையாது, குளிக்கிறதுக்காக வச்சா அது விசேஷம் கிடையாது. பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த கும்பஜலம் இதெல்லாம் மொத்தம் இருக்கையோ இதெல்லாம் மங்கள வஸ்துங்கிறத மனசில் வச்சுட்டு பெருமாள் பிரதட்சிணம் பண்றார். அப்போ மங்கள வஸ்துன்னா என்ன அர்த்தம், பட்டாபிஷேகத்தான வஸ்து. அப்போ யாருக்கு பட்டாபிஷேகம்னா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் மனசில் சங்கல்பிச்சுட்டாலும் பெருமாள் இப்போது அவருக்கு தெரியும் இதெல்லாம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய வஸ்து இதெல்லாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் பிரதட்சிணம் பண்ணார் அப்படின்னா நேரம் போய் கௌசல்யா கிட்ட போனார். அம்மாவுடைய அனுமதியை வாங்கிக்கணும். கௌசல்யா பாப்பா வந்து உட்கார் இந்த ஆசனத்தில் உட்காருன்னு ஒரு ரத்தன ஆசனத்தை காமிச்சார். அம்மா கிட்ட மெதுவாக சொல்கிறார், பட்டுன்னு சொல்லலை. ஸ்வபாவ விநீதஸ்ச, ஸ்வபாவத்திலே வினயம் ரொம்ப உண்டு, அதுவும் இந்த சமயத்தில் இன்னும் வினயம் அதிகமாகிடுது. அம்மா அம்மா என்ன தெரியுமா போய் அம்மா போய் பயந்துட்டு போச்சுமா போச்சுமா என்ன போச்சுமா ஒன்றும் இல்லை அம்மா, நான் இந்த ஆசனத்தில் உட்காரக்கூடாது, தர்பாசனத்தில் உட்காரணும். அப்பா என்னை காட்டுக்கு அனுப்புகிறாருமா அப்படின்னு மெதுவாக விஷயத்தை சொல்கிறார். இத்தனை நாள் வரைக்கும் சோகம் இல்லையே தவிர அம்மாகிட்ட சொல்லும்போது சோகம் கொடுத்தான் மெதுவாக. அப்பா என்னை காட்டுக்கு அனுப்புறாரு, நான் காட்டுக்கு போனோமா அப்படின்னா அப்படியா? உடனே கௌசல்யம் மூர்ச்சையாகி கீழே விழுந்து, நான் என்னென்னமோ நடிச்சுட்டு இருந்தேனே, எனக்கு எத்தனை கஷ்டம், ரொம்ப நாள் தபஸ் பண்ணி பிறந்த குழந்தைப்பா நீ, உலகத்தில் குழந்தை இல்லாதவாளுக்கு ஒரே கஷ்டம்தான், குழந்தை இல்லைங்கிற கஷ்டம். ஆனால் குழந்தை இருந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறத பார்க்குறவாளுக்கு இருக்கையோ அவளுக்கு நித்தியமே கஷ்டம். எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்துக்கே உனக்கு பட்டாபிஷேகம் ஆகாதான் தவிக்காத நாள் கிடையாது. நான் கடைசியில் ஒன்று போய் இப்படி காட்டுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறாரே, இதம் ஹி துக்கம் எதனர்த்தகானி விரதானி தாதானி ச சம்யமாஸ்தஹி தபஸ்தத்தம் எதபத்திய காரணாது. இந்த காட்டில் பெரிய துக்கம் என்ன தெரியுமா, எத்தனை தபஸ் பண்ணேன் நான், எத்தனை தானம் பண்ணேன் உனக்காக, இதெல்லாம் மொத்தம் வீணாயிட்டேப்பா. எத்தனை நாள் ஹோமம் பண்ணேன், எத்தனை நாள் தானம் பண்ணேன், எத்தனை ஜபம் பண்ணேன், நீ நன்னா இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால் எனக்கு ராஜ்யத்தில் ஒன்றுமே கிடையாதுடா, என்னை யாரும் மதிக்க மாட்டார். கௌசல்யனுடைய கைகையினுடைய வேலைக்காரி கழிவு அவ கௌசல்யம் மதிக்க மாட்டாள் அப்படின்றது ராமாயணத்தில். கைகேயனுடைய வேலைக்காரி கௌசல்யம் மதிக்க மாட்டான், என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு இருக்கும்போது நீ இருக்கேங்கிற ஒரே தைரியத்தினால்தான் நான் வந்து உயிரை தரிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீயும் காட்டுக்கு போயாச்சுன்னா எனக்கு என்ன இருக்கு, அப்போ நான் பண்ண தபசு தானம் மொத்தமும் இவ்வளோதானா, எல்லாம் அப்படியே பாழுக்கு இறைச்சதா மொத்தமே, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு கௌசல்ய ஓனோட பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கார் இளைய பெருமாள். அவர் தான், அம்மா வாஸ்தவமா எனக்கு கூட தோன்றது இது சரியில்லை, காட்டுக்கு அனுப்பக்கூடாது, நான் போய் அப்பாட்ட பேசுகிறேன், இது என்ன நியாயம், என்ன தப்பு பண்ணாலும் ஜி அவர் காட்டுக்கு அனுப்புறேன் நான் போய் கேட்குறேன், அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் இருக்கணும். பட்டாபிஷேகம் சொன்னால் நேற்று சொல்லிடுவோம், இன்னைக்கு சத்தியப்பிரிச்சை பண்ணாங்கிறது வாஸ்தவம். அப்போ நேற்று சொன்னது போய் சொல்லி போகிறோம். அப்போ முதல்ல சொன்ன சத்தியம் தானே முதல்ல காப்பாற்றணும், நேற்று என்ன சொன்னேன் அதை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் இதை பார்த்துக்கலாம், நான் போய் சட்டம் பேசுகிறேன் அப்படின்னா கௌசல்யம் சொன்னால், ராமா லக்ஷ்மணன் சொல்கிறதையும் கொஞ்சம் கேடு, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேடு, கேட்டு என்ன முடிவோ அது சொல்லு அப்படின்னா பெருமாள் கை கொடுக்குற அம்மா தமே சக்தி ரதிக்கிராந்தும், அப்பா ஒன்று சொல்லிட்டார்னா அதை மீறி செய்யறதுக்கு எனக்கு சக்தி கிடையாதுமா, அவர் எந்த விஷயம் சொன்னாலும் சரி அதை மீறி என்னால் செய்ய முடியாது. தர்மியே ஸ்திதா தர்மியமு வாச்ச தர்மம் யதா சயே வாருகதி தத்ர வக்தும். கௌசல்யா கிட்ட அன்றைக்கு பெருமாள் சொன்ன தர்மம் இருக்கும், அதை அவர் தான் சொல்ல முடியுமா அப்படி அழகா சொல்ற. தர்மார்த்த காமாக்கது ஜீவலோகே சமீட்சிதா தர்ம பலோதயேஷும் தே தத்ர சர்வேஷு ரசம்சயம் மே பாக்யே பவஸ்யா அபிநவ சபுத்ரா தேஷ்யோ பவத்யர்த்த பரோஹி லோகே காமாத்மதா கல்பபின பிரசஸ்தான். பெரிய உபன்யாசம் பண்ற அங்க பெருமாள். அம்மா தர்மம் அர்த்தம் காமம்னு ஒன்று இருக்குமா, அர்த்தம்னா பைசா, காமன்னா போகம் ஆனந்தம், அதில் முதல்ல தர்மத்தை வச்சிருக்கா. ஏன்னு கேட்டால் தர்மத்தை அனுசரித்து அர்த்தம் இருக்கணும், அர்த்தத்தை அனுசரித்து காமம் இருக்கணும். மூத்தவன் தர்மம்,
அதுக்காக தான் இப்படி மூணு வரிசையா வச்சிருக்காமா, எதுவானாலும் தர்மத்தை முன்னாடி வைக்கவே தவிர எனக்கு இந்த போகம் வேணும் அந்த போகம் வேணும் ராஜ்யம் வேணும் பைசா வேணும் இன்னொன்னு வேணும்னு அர்த்தத்தை முன்னாடி வச்சு தர்மத்தை பின்னாடி தள்ளக்கூடாது. மனுஷன் வாழ்க்கையில தர்மத்தை முன்னாடி வைக்கணும், பின்னாடி தானா அர்த்தம் பண்ணணும். அந்த தர்மத்தையும் அர்த்தத்தையும் அனுசரிச்சு போகங்கள்லாம் வரணும். அதுதானமா ஆனந்தம், அதுதானே தர்மம். அப்படி தர்மத்தை எடுத்து சொல்றாராம். தேஷ்யோ பவத்ய அர்த்த பரோஹினோகே, இல்ல பைசாதான் பிரதானம், அர்த்தபரனா யாராவது ஒருத்தன் இருந்தானா அவன் லோகத்துல எல்லாருக்கும் துவேஷியனாயிடுவான். அர்த்தத்தை பிரதானமா நினைக்கிறவன் ஆத்துல அண்ணா தம்பி சண்டை போட்டுன்னு இருப்பான், அப்பா பிள்ளை சண்டை போட்டுன்னு கோர்ட்ல நிற்பான். அதுதான் மிச்சம், மொத்த பேருடைய துவேஷம்தான். காமாத்மதா கல்வபின பிரசஸ்தா, இல்ல காமந்தான் பிரதானம், நான் அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அதையே பிரதானமா ஒருத்தன் நினைச்சிட்டு இருந்தானா நாட்டார் எல்லாரும் அவனை பார்த்து சீ சீ சீன்னு இகழும்படி ஆகவே தவிர வேற ஒன்றும் கடைசியில் நிற்காது. இதே தர்மத்தை முன்னாடி நிற்கணும். அதனால தான் தர்மம் அர்த்தம் காமம். இங்கேயே கூட ஸ்ரீராமன் தர்மம், லக்ஷ்மணங்கிறவர் அர்த்தம், பரதங்கிறவர் காமம், சத்துக்கள் மோட்சம். ராமன்கிறவர் தர்மம், ஏன்னா தர்மாத்மா. லக்ஷ்மணங்கிறவர் என்னங்கன்னா அர்த்தம்னா பைசா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டான்னா எனக்கு மொத்தமுமே ராமன் தான், தர்மத்தை அனுசரிக்கிறது தான் எனக்கு அர்த்தம், அதுதான் எனக்கு போ, அதுதான் எனக்கு லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா. என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத காமிக்கிறவர். பரதங்கிறவர் போகம் என்னன்னா ராஜ்யமெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம், கடைசியில் அவள் தான் ராஜ்ய பரிபாலனை பண்ணார். 14 வருஷ காலம் தேசிய வேடிக்கையை சொல்கிற நான் வெண்கொற்ற கொடைக்கீடு இருக்க மாட்டேன் அப்படின்னு பரதன் சபதம் பண்ணிட்டு போனாரா, கடைசியில் பாதுகை கொடுத்து அனுப்பிச்சாராம், அந்த பாதுகைக்கு வெண்கொற்ற கொடையை பிடிச்சாராம், கடைசியில் அந்த கொடைக்கீடாக வர்றாராம். கொடையை பிடிச்ச கொடைக்கீடு இருந்துதான் ஆகணும், அதனால வெண்கொற்ற கொடைக்கீடு இருக்க மாட்டேன்னா கடைசியில் அவரே இருக்காருன்னு. என்ன கேட்டான்னா நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், ஐஸ்வர்யம் எதுவும் வேண்டாம் 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 பெருமாளுடைய திருவடி தான் அப்படின்னா அப்போ அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து பெருமாள் பார்த்துப்பாரு, நீ ஐஸ்வர்யத்தோடு எங்க கூட இருந்துட்டு அப்படின்னா. ஒரு க்ஷண காலம் அந்த குச்சேலன் இருக்காரு அவருக்கு மொத்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஒரே க்ஷண காலம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மொத்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டார், ஒரே க்ஷணம்தான் அளந்தார் மொத்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டார். இவனுக்கு ஐஸ்வர்யம் எடுக்கணும், அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும், ரெண்டு பேரும் பக்தர்கள் தான். இவனை ஐஸ்வர்யம் எடுத்து இவனை ரட்சிச்சார், அவனை ஐஸ்வர்யம் கொடுத்து அவனை ரட்சிச்சார். யாரை எப்படி ரட்சிக்கணுங்கிறது பெருமாளுக்கு தெரியும், அது லக்ஷ்மணனுடைய பாவத்தில் தெரிகிறது, பரதனுடைய பாவத்தில் தெரிகிறது அப்படின்னு தர்மார்த்த காமங்களை எல்லாம் பற்றி விஸ்தாரமாக எடுத்து சொல்லி, அம்மா அது மாத்திரம் இல்லை துவையா மையா ச வைதேக்யா சுமித்ரையா, நீ நான் மாத்திரம் இல்லை, வைதேகி மாத்திரம் இல்லை, லக்ஷ்மணன் மாத்திரம் இல்லை, எல்லாருமே அப்பா சொல்கிறத கேட்க வேண்டாமா, கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவர் ஒருத்தர் சொல்கிறத நம்ம இத்த பேருமா கேட்டு அவரை சத்தியவாதி ஆக்க வேண்டாமாம்மா அப்படின்னு அம்மாவுக்கே மெதுவாக எடுத்து சொல்கிறேன். ராமா நீ காட்டுக்கு போடா உன் கூட நான் வந்துடுறேன்னு நான் கௌசல்யா, என்னம்மா இப்படி பேசலாமா, என் கூட வர்றதா ஒரு தர்மம், பிள்ளை கூட போய் இருக்கிறதா ஒரு தர்மம். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், அவரோடு கூட இருந்தது அவர் என்ன இல்லையா இருக்கிற வழியும் கேட்குற, தசரதர் ஜீவிச்சுட்டு இருக்கிற வழியும் இன்னும் அப்படி இருந்துச்சு என் கூட இப்படி வருவீர்னு கேட்குறேன். இப்படிலாம் தர்மத்தை எடுத்து சொல்ல கௌசல்யா என்ன பண்ணுறாள், அப்பா எந்த தர்மத்தை சிரேஷ்டமாக காப்பாற்றணும்னு நினைச்சு நீ முன்னாடி வைக்கிறையோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி மங்களங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கௌசல்யா அனுப்புகிறாளாம். அம்மாவை பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்படி வெளியில் வரா. அப்போது சீதா பிராட்டி கிட்ட போய் அவகிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லி நீ இங்கே சௌக்கியமாக இருக்கணும், காத்தால் சீக்கிரம் எழுந்துக்கணும், பித்ரு சுசுஷையெல்லாம் விடாத பண்ணணும், பரதன் கிட்ட போய் என்னுடைய பெருமையெல்லாம் பேசக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தருடைய பெருமையை பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் ராஜாக்கள் கிட்ட அவாவா கிட்ட அவாவா பெருமையை தான் பேசணும் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் லௌகிக விஷயங்களை எல்லாம் சீதை கிட்ட மெதுவாக எடுத்து சொல்லி என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை 14 வருஷம் காட்டுக்கு போகணுமா அப்பா நியமனம் பண்ணிருக்க நீங்கள் சௌக்கியமாக இருந்துன்று அப்படின்னார். சீதா பிராட்டி பார்த்தா என்ன வேடிக்கையாக இருக்கு நீ பேசுறது, என்ன இப்படி பேசுறீரே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் எப்போ ரொம்ப காட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் அப்போ என்னையும் சொன்ன மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னா, என்ன வேற தனியாக சொல்லணுமா, நான் என்னமோ ஏதோ பிரித்து பேசுறீரே, நமக்குள்ள என்ன உறவு, பிதாவா மாதாவா, ஒரு பெண்ணுக்கு பிதாவா இருக்கலாம் மாதாவா இருக்கலாம் பிராதாவா இருக்கலாம், அவெல்லாம் ஒரு லெவலோடு நின்று போயிடுவாள்,
ஆனால் கூடவே எப்பவும் வரக்கூடியவர் பர்த்தா தானே, அது தெரியாதா? நான் ஆகாசத்தில் போனாலும் சரி, இல்ல பூமியில சஞ்சரிச்சாலும் சரி, இல்ல சொர்க்கலோகமே போனாலும் சரி, பர்த்து பாதச்சாயே பர்த்தாவோட கூட இருக்கிறது தானே எங்களுக்கு பரமபோக்யம். இந்த விஷயம் தெரியாதா உமக்கு? நீர் போய் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு? இல்லம்மா, வனம்ங்கிறது துக்க தரம். காட்டுல மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும், சிம்மம் புலி யானை இதெல்லாம் இருக்கும், கரடி எல்லாம் இருக்கும். வனவாசம் பண்றதா இருந்தான்னா அங்க நிறைய சர்ப்பங்கள்லாம் இருக்கும், வேளாவேளைக்கு ஆகாரங்கள்லாம் கிடைக்காது, பட்டினி இருக்கணுமே, குளிர்லாம் நிறைய இருக்கும். ஆனா மூணு வேளையும் ஸ்நானம் பண்ணணும் வான பிரஸ்தாசனத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இத்தனை கஷ்டங்கள்லாம் நீ எப்படி தாங்கிப்ப? உன்னால தாங்கிக்க முடியாது, அதுக்காக தான் சொல்றேன் நீ இங்கேயே இருந்துன்று அப்படின்னா, பிரணயாச்ச அபிமானாச்ச பரிஜிக்ஷே பராகவம். சீதாவை மறுபடியும் பார்க்கறேன். பெருமாள் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சு வெய்ய ஆரம்பிச்சுட்டாராம். ஏன் விசாரணா பிரணயாச்ச, இப்ப என்ன பேசுறீர்னா மறுபடியும் உமக்கு பேச தெரியலையே. அம்மா சீதே காட்டுல சிம்மம் யானை எது வந்தாலும் நான் இருக்கேன், உன பாத்துக்கிறேன்னு சொல்ல தெரியலையே, ஒரு புருஷனா நடந்துக்க மாட்டேங்கிறீரேன். எங்க அப்பா ஜனகர் ஒரு வில்ல முறிச்சவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில புருஷ வேஷத்துல இருக்கிற ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா? பெண் மாதிரி பேசுகிறீரே, நான் இருக்கே பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாமா? என்னமோ பயமுறுத்தினீரே கிட்ட வந்து, பயமுறுத்தணுமா? தைரியம் ஊட்ட வேண்டாமா? கூட நான் வர வேண்டாமா உங்க கூட? என்னமோ இது இருக்கும் அது இருக்கும் இப்படி இருக்கும், ஆகாரம் தான் கிடைக்காது அப்படின்லாம் சொல்றீரே. நீர் காட்டுக்கு போய் உங்க கையாலே ஒரு தாமரை இலையில ஜலத்தை கொண்டு வந்து சீதே இன்னைக்கு இதுதான் கிடைச்சது, இதுதான் ஆகாரம் அப்படின்னு என் கையில கொடுத்தோன்னா, தாசியசே ஸ்வயம் ஆகிருத்திய தன்மே அமிர்த ரசோகம், எனக்கு அதை காட்டுறது வேற என்ன அப்படின்னு. நீர் காட்டுல அதை சாப்பிட்டு இருக்கும்போது நான் இங்க இருந்து பாயசம் பண்ணி சாப்பிடுவேன், சந்தோஷமா நான் எப்படி இருக்க முடியும்? ரஜோரமண தன்மண்யே பராத்தியம் சந்தனோபமம். உம்ம கூட கைய கோத்துன்னு நான் காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரும் காற்று ஒண்ணு அடிக்க அந்த காற்றுல புழுதி எல்லாம் மேலே திருவேணில அப்படி புழுதி பட்டுதுன்னா அதுதான் எனக்கு சந்தனம். உம்ம கூட கை கோத்துன்னு போகும்போது அது எனக்கு சந்தனம் இல்லையா? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குஷகண்டகான். காட்டுல புல்லுக்கு மேல நிறைய முள்ளெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும்போது உம்ம திருவடியில முள்ளு குத்திர போறதோங்கிறதுக்காக நான் முன்னாடி போய் முள்ளை விளக்கக்கூடிய கைங்கரியம் நான் பண்ண மாட்டேனா? உமக்கு முன்னாடி நான் நடந்து போறேன், அதுக்காக நான் ஆசைப்படணும் அப்படின்னு இதெல்லாம் பிராட்டி எடுத்து சொல்ல பெருமாள் அப்படி பார்த்துட்டே இருக்கார். இமம் ஹி சோகம் இமம் ஹி துக்கம் முகூர். இந்த ஒரு முகூர்த்தம் கூட உங்க பிரிஞ்சிருக்கிறேன் நீ சொல்றீங்களோ, இதை கூட என்னால சாங்கிக்க முடியலையே, நான் எப்படி 14 வருஷ காலம் உங்க பிரிஞ்சு இருக்க போறேன்? ஒரு முகூர்த்த காலம் நீர் பேசுறத கேட்க கூட என்னால முடியலையே சொல்லிட்டு பெருமாளை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டு ஓன்னு அழுதாராம் பிராட்டி. உடனே பெருமாள் விரிவாக ஆஸ்வாசப்படுத்தி சகதர்மச்சரீபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வா தர்மாச்சரணம் பண்ணு. எங்க அப்பா அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், சீதா பிராட்டி பெருமாள் கிட்ட சண்டை போட்டது இந்த இடத்துல தான், எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க, சண்டை போட்டது கிடையாது. சண்டை போட்டது எதுக்காக கேட்டா, தன் உரிமையை வாங்கியிருக்க. உம்ம கூட வரணுங்கிறது எனக்கு உரிமை, விட்டு போகக்கூடாது. அதனால தன் உரிமையை வாங்கறதுக்காக பதிவிரதா தர்மத்தில் நிற்கிறவர் தன் உரிமையை வாங்கறதுக்காக அன்னைக்கு ஜனகன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தார், சாயேவ அனுகதா கம அப்படின்னு சொல்லி, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ அப்படின்னு தானே சொன்னார். அதே வார்த்தையை இப்ப பெருமாள் சொல்ற, சகதர்ம சரி பவ அப்படிங்கிற, நீ சகதர்ம சரியா கூடவா என் கூடவா அப்படின்னு பிராட்டியை கூட்டுக்கிறார். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பெருமாள் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் அப்படி வெளியில வரைச்ச லக்ஷ்மண பெருமாள் பார்த்தார், இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நேர திருவடியில கீழே விழுந்து, சம்பிராதுச்சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதாம் வாசாதியசாஹா ராகவன் ச மகாவிரதம். எப்படி பெருமாள் கிட்ட கேட்கலாம், நானும் கூட வரேன்னு கேட்கலாம், எப்படி கேட்கலாம் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தவர் பக்கத்துல புருஷகாரன் பிராட்டி இருக்காரோ இல்லையோ, தைரியமா கீழே விழுந்துட்ட, சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபந்தி அப்படின்னு கீழே விழுந்து பெருமாள் கிட்ட, எம்மையும் காட்டுக்கு கூட்டுன்னு போகணும், நான் அங்கே உங்களுக்கு தேவையான கைங்கரியம் மொத்தத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரணாகதி ஒன்று பண்ணிட்டேன்.
துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் இந்த இடத்துல தெரியுதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கச்ச சீமன் நாராயணங்கிற மாதிரி அப்போ போய் திருவடியில் போய் சரணாகதி பண்ணி பெருமாள் கிட்ட அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்ததே. நீர் முழிச்சுன்னு இருக்கும் போதும் நீர் படுத்துன்னு இருக்கும் போதும் எப்பவும் சர்வதேச சர்வகால சர்வோவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியமும் அடியேன் பண்றேன் என்ன கூட்டுன்னு போக கூடாதான். வைதர்மியம் நேக வித்யதே குருஷ்வ மாமனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே. என்னை கூட்டுன்னு போனோம் என்னுடைய கைங்கரியத்தை நீர் ஏற்றுக்கணும் அதனாலே உமக்கு நல்லதுங்க அப்படின்னா என்ன கேட்டால் திருவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த கைங்கரிய பலத்தையும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி பலத்தியாகம் உட்பட பண்ணிட்டேன் மொத்தத்தையும் பண்ணி ஆச்சரியமான ஒரு சரணாகதி பண்ணி என்னை கூட்டுக்கணும் அப்படின்னா பெருமாள் அவரையும் ஏற்றுட்டு லக்ஷ்மண பெருமாளையும் கூப்பிட்டு தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் விடை பெற்றுண்டு அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு போல அப்படின்னு சரித்திரம் விடைபெற்றுக்கிற சரித்திரமும் விஸ்தாரமாக இருக்கு. நகரமே அழல் பெருமாளை பார்த்து இவரை பிரிந்து நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் கதறி 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 அழறாங்க. தசரத சக்கரவர்த்தி கேட்கவே வேண்டாம் பெருமாள் அப்படி வராதுங்கிறத பார்த்த உடனே மூர்ச்சியாக கீழ் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ராமன் போய் அவர் தசர சக்கரவர்த்தி ஆசனத்தில் உட்காந்து கேச்ச ராமா இன்னும் ஒரு நாளாவது இங்கே இருப்பா நாளைக்கு போகலாம்ப்பா அப்படின்னார். பெருமாள் சொல்றாரு ஒரு நாள் இருக்கிறதுல என்ன லாபம் இருக்கு சொல்லுவோம். ஒரு தர்மத்தை பண்ணும்போது உடனே பண்றவங்க விட்டு ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு பண்றேங்கிறதுல போய் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லையே இன்னைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. ராமா நிறைய ஆபரணங்கள்லாம் தரேன் வஸ்திரங்கள்லாம் தரேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ராஜ்யத்தில் இருக்க மாதிரி சௌக்கியமாயிரு அப்படின்னா பெருமாள் சிரிக்கிறாராம். ராஜ்யம் இல்லை அப்படின்னு அப்புறம் இது மாத்திரம் இருக்கு. ராஜ்யம் இருந்தா பரவாயில்ல ஆபரணம் தேவை கிரீடம் தேவை ராஜ்யம் கிடையாது கிரீடம் மாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் மறுபடி தரிச்சுக்கிறேன் மறுபடி கொண்டு வாங்கோ அப்படின்னார். மறுபடி கொண்டு வந்து கொடுக்கச்சா அதை தரிச்சுண்டார். உடனே லக்ஷ்மண பெருமாளும் தரிச்சுண்டார். உடனே சீதா பிராட்டியும் அதை தரிச்சுண்டார். அவருக்கு தரிச்சுக்க தெரியலையாம் மறுபடி எப்படி உடுத்திக்கணும்னு தெரியல. உடனே கையில் வச்சுட்டு தவிக்கிறார். அப்போ பெருமாள் வந்து அவருடைய புடவை மேலே அப்படியே உடுத்தி விடுறார். மறுபடிங்கிறது இப்படி உடுத்து அது இந்த இடத்துல அப்படி முடிச்சு போட்டு அது இப்படி பண்ணணும்னு பெருமாள் உடுத்தி விட அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஜனக சக்கரவர்த்தியுடைய ஜனக மகாராஜனுடைய குமாரத்தை உறுத்தி நம்ம ராஜ்யத்தில் வந்து இப்படி கஷ்டப்படுறதுமான்னு ஓன அழறான். வசிஷ்டர் பொறுக்க முடியாமல் கைகேயின்னு கத்தினார். ராமன் தானே காட்டுக்கு போகணும்னு நீ கேட்ட பெருமாள் ராமன் காட்டுக்கு போகட்டும் சீதா பிராட்டி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது தானே சொத்துல தான் அதனால சீதா பிராட்டி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார் அப்படின்னு வசிஷ்டர் உறக்க சொல்ல ஆனால் சீதா பிராட்டி அதுக்கு தயாரில்லை நானும் காட்டுக்கு போறேன் அப்படின்னு அவரும் கிளம்புற முடியாது. ஆனால் சரி அப்படியானால் மறுபடி தரிச்சிக்க வேண்டாம் சீதா பிராட்டி மறுபடி கிடையாது அப்படின்னு கைகையை பேசாமல் இருக்கார். தசரத சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணார் சுமந்திரரே ஜானகி என்னுடைய வாட்டு பொண்ணுக்கு 14 வருஷத்துக்கு தேவையான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் என்னவோ மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துருந்தார். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டார் பிராட்டிக்கு. அப்படி இல்லை ராமன் காட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்னா கைகையும் சொல்கிறார் எல்லாத்தோடையும் போகக்கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு கத்துறா. கைகையும் பதிலுக்கு கத்துறா சுமந்திரம் பதிலுக்கு கத்துறா. ஏன் அப்படி போகணும் உங்கள் அத்த கதை எனக்கு தெரியாத உங்கள் கதை ஒன்று ஆரம்பிக்கிறேன் உங்கள் அம்மா என்ன பண்ண தெரியாதான்னு ஆரம்பிக்கிறார். உடனே அவள் உங்கள் ஊரில் அசமஞ்சன் என்ன பண்ணான்னு தெரியாதான்னு இவ்வொரு கதையை ஆரம்பிக்கிறார். பெரிய வாக்குவாதங்கள்லாம் அந்த இடத்துல வருது. கடைசியில் பெருமாள் எதுவுமே பிடிக்காமல் அவளை சேமிச்சுட்டு தசரத சக்கரவர்த்திகிட்ட நாங்கள் 3 பேருமா போகிறோம் அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ண கௌசல்யா ரொம்ப ஆனந்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துக்கமாக சீதா கூட போட அப்படின்னாலும் ஆனந்தம் இந்த பக்கம் பார்த்தா துக்கம் அப்படின்னு வச்சுட்டு நேரம் அப்படியே வர தசரத சக்கரவர்த்தி பட்டுன்னு ஆசனத்துலேருந்து எழுந்துக்கிறாரங்க போகிறத பார்த்துட்டு ஆனால் கீழே விழுந்துட்டார். சுமந்திர தேரை கொண்டு வர சுமந்திரருடைய தேரில் விடுகிடுன்னு போய் சீதா பிராட்டி முதலையில் உட்காந்தாரான். புதுசாக காட்டுக்கு போகணுங்கிறது அத்தனை ஒரு ஆசை. இன்னும் பெருமாளும் ஏறி உட்கார இடை பெருமாளும் ஏறி உட்கார ஜனங்கள் எல்லாம் சுமந்திரே தேர செலுத்தாதையும் நிறுத்தும் நிறுத்தும் நிறுத்தும்ங்கிறார். பெருமாளோ சுமந்திரே தேர் ஓட்டு ஓட்டுங்கிறார். சுமந்திரக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தசர சக்கரவர்த்தி நில்லு நில்லுங்கிறார். சுமந்திரகிட்ட பெருமாள் சொன்னார் நிற்க முடியாதுன்னு அப்புறம் சொல்லிக்கும் காதல் வேலைன்னு சொல்லிக்கும் தேர ஓட்டும் அப்படின்னார். கௌசல்யா அப்படியே ஸ்ரீராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வந்து அங்கே நிற்கவும் முடியாமல் மூர்ச்சை அடைந்து கீழே விடையவும் முடியாமல் நிறுத்தியந்தி மிமமாதரம் ராமன் பார்க்குறாராம்.
அவன் அத்தனை பாடிட்டு இருக்காளாம். அந்த தரையில் கௌசல்யர் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஜனங்கள் கட்ட அப்படியே பெருமாள் அந்த வேகமாக போயிட்டுருக்கார். ஜனங்கள் விடலை, பின்னாடியே தொடர்ந்து ராமனோடு கூடவே நாம் போவோம், ராமனோடு போன அப்புறம் இந்த இடம் வனமாயிட்டோம், அதை கைகையே இருக்கட்டும்னா லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷம். சுமித்ர ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா கண்ணு ஜலம் விட்டு அழறா. சிருஷ்டஸ்தம் வனவாசாய சொனு ரத்த சுகிருஜனே. லக்ஷ்மணன் சுமித்ர கிட்ட போய் அம்மா காட்டுக்கு போயிட்டு வரேன்னா, என்னது காட்டுக்கு போயிட்டு வர, அதுக்காக தான் நீ பிறந்ததேன்னு, காட்டுக்கு போறதுக்காக தான் உன்னை படைச்சதே. ராமே பிரமாதம்மா காரிஷிஹி. சுமித்ர என்ன பண்ணாலும் சொல்ல, கச்ச கச்ச போயிட்டு வரேன்னு சொல்லாதான்ட்டான், போறேன்னு சொல்லுன்னு தான். வரேன்னா எப்படின்னா அவர் வந்தா வரேன், போயிட்டு வரேன்னு சொல்லாத, கச்ச கச்சங்கிறான், போ 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 அப்படின்னு சொல்லி சுமித்ர அனுப்புறான். அப்படி லக்ஷ்மண பெருமாள் கைங்கரிய நிஷ்டர் சுமித்ரையுடைய பிள்ளையானபடினாலே இவர்கள் அங்கிருந்து நேர கிளம்பி வர பௌர ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி அங்கே சிங்கிவேரபுரம் அப்படிங்கிற இடத்துல குகனோடு கூட சமாகமம் நடந்தது. அங்கிருந்து கிளம்பி பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து எங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்கச்ச, அங்கே பரத்வாஜர் வந்து நீங்கள் எல்லாம் நேராக போய் மந்தாக்கினி நதி தீரத்தில் போய் தங்குங்கோ அப்படின்னு சித்திரக்கூட்டத்தை காமிச்சு கொடுக்குற. நேர பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரக்கூட கிரி கடகட ரம்யாவசதம். சித்திரக்கூட்டத்தை போய் ஒரு பர்ணசாலை லக்ஷ்மணன் நிர்மாணம் பண்ணால் ஆச்சரியமாக அந்த இடத்துல இருக்கும்போது சாயங்கால வேளையில் வைதேகியினுடைய கையை பிடிச்சிட்டு பெருமாள் அப்படியே ஆசிரமத்துக்கு வெளியில் வந்தபோது, வைதேகி கச்சித் ரமசே சித்திரக்கூட்டே மயாசக, சித்திரக்கூட்டம் உனக்கு பிடிச்சிருக்காமா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். பிராட்டி சொன்னாராம், உம்மை கூட பக்கத்தில் இருக்கும்போது 14 வருஷம் என்ன 100 வருஷம் ஆனாலும் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு குறவும் இல்லை அப்படின்னா காட்டில் அப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி நாம் நிறுத்திப்போம். தசரத சக்கரவர்த்தி கிட்ட விடைபெற்று போனதுங்கிறது பெரிய கதை. வால்மீகி ராமாயணத்தில் அது சேவிக்கிறவாள் அழாமல் இருக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் அது. குக சமாகமங்கிறது முக்கியமான விஷயம், அதுதான் இன்றைக்கி வச்சுருக்கேன். குக சமாகமாக இன்றைக்கி ஆயிடுத்துன்னு வச்சுப்போம், பின்னாடி மறுபடியும் வரப்போகிறது, அந்த இடத்துல திருப்பி விஸ்தாரமாக அதையும் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சித்திரக்கூட்டத்தில் பெருமாள் எழுந்துக்கார். ஆச்சரியமான தெய்வீ தேசம் சுபகா சித்திரக்கூட்டோசோ கிரிராஜோ குமோ கிரிஹி. வால்மீகி சொல்கிற சித்திரக்கூட்டம் இன்னிலிருந்து திவ்ய தேசம் ஆயிடுதுன்னு, இத்தனை நாள் வெறும் சித்திரக்கூட்டமாக இருந்தது திவ்ய தேசமானதுக்கு காரணம் எஸ்மின் வசதி காக்குஸ்தா, பெருமாளுக்கு வந்துட்டார் இல்லையோ அதனால் இது கிரிராஜனாக ஆயிடுத்து அப்படின்னார். சித்திரக்கூட்டம் கிரிராஜன் ஆயிடுத்துங்கிறதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா, திருமலைக்கு சமமாக எடுத்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சித்திரக்கூட்டமும் திருமணிக்கு சமமாக ஒரு திவ்ய தேசம் ஆயிடுதுன்னு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம், பிரிவாச்சாரியனுடைய வியாக்கியானம் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம், திருமணிக்கு சமமான வியாக்கியானம் இடமாக ஆகிட்டு அந்த இடத்துல பெருமாள் சந்தோஷமாக எழுந்தெழியிருக்க அப்படிங்கிற இடத்துல நிறுத்திப்போம். நாளைக்கு பார்க்கணும், நாளைக்கு விசேஷமான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பகவத் ராமானுஜருடைய 1000வது ஆண்டுக்காக நம்ம இப்போ இந்த ராமாயணம் கேட்டுருக்கோம். ஏன்னா ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்டு கோயில், இத்தனை அர்த்தமும் நமக்கு கிடைச்சது பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் தானே, அதில் நமக்கு ஆச்சரியமாக பெரிய நம்பிகள் திருநட்சத்திரம் நாளைக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அமையணுங்கிறது விசேஷம், ஒரு இடம் அமையும், ஒரு நாள் அமையும், ஒரு பாகவதர்கள் சத்துக்கள் சங்கம் அமையும், இதெல்லாம் கதஞ்சிதப்பி புண்ணியன் புண்ணியம் தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. இந்த மாதிரி ராமானுஜருடைய அனுகிரகம், இந்த மாதிரி தேவப்பெருமாள் சன்னதியும், இந்த மாதிரி சத் சங்கமும், இதெல்லாம் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன கேட்டானா, ஆச்சரியமான நாள் நாளைக்கு தொண்டடி பிள்ளையாளர் திருநட்சத்திரம், ராமானுஜருடைய சாட்சாத் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் அவருடைய திருநட்சத்திரம், அப்படிப்பட்ட உத்தமமான நாள் நாளைக்கு புறப்பாடெல்லாம் உண்டு. அதனால் நாளைக்கு 3:30 மணிக்கு நமக்கு இங்கே வந்து உபன்யாசம், 3:30லேருந்து 5:30 உபன்யாசம் தொடர்ந்து புறப்பாடு. காத்தால பாராயணம், பாராயணத்தில் நாளைக்கு வந்து ஆரண்யகாண்டம் பாராயணம் ஆகும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்த நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி தனூஜாய காகபூமாய மங்களம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹம்.